பேஸ் பேஸ் குட் குட் எல்லாம் சிரிச்ச முகத்தோட கலகலப்பா இருக்கணும் அன்பேரபிள் அன்பேரபிள் மேனேஜர் எஸ் சார் உங்களுக்கு என்ன மேன் வேலைங்க ஹவுஸ் மேனேஜர் சார் அது சார் மேன் என்ன டியூட்டிஸ் அதாவது இந்த பங்களாவை சுத்தமா சுகாதாரமா அலங்காரத்தோட கலகலப்பா வச்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டி சார் அதான் வாட்ஸ் இஸ் டர்ட்டி திங் ஹியர் இப்பதான் சார் வாங்கி வச்சேன் சைனா பசார்ல பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு அழகா அழகுன்னா மீனிங் தெரியுமா மேன் உனக்கு ரெண்டு நாய ஒன்னோட ஒண்ணு வச்சிட்டு இருக்கு சார் இது பொம்மை சார் வாட் பொம்மை சிலையாயிரட்டும் சித்திரமாயிரட்டும் எதுவுமே சிரிச்சு முகத்தோடு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அத்தையா உனக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் நாய் சிரிச்சு நான் பார்த்தது இல்ல சார் நாய் சிரிக்காது என்ன மேனேஜர் மேன் ஐயோ கேள் மேன் மனுஷன் நவரசத்தையும் முகத்திலேயே காட்டுறான் ஆனா நாய் தன் வாலையே காட்டு எப்படி சார் கேள் மேன் ரெண்டு கால் கிடையில தன் வாலை சொருவிச்சுன்னா பயப்படுதுன்னு அர்த்தம் அப்படி நிமித்துச்சுன்னா கோபமா இருக்குன்னு அர்த்தம் அப்படி டிங் டிங் டிங்னு ஆட்டுச்சுன்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம் அதான் மேன் நாய் சிரிப்பு நீ சிரிக்காது உன்னிட்டே இந்த ரெண்டு பெர்மனன்ட் வாலையும் வெட்டு ரெண்டு ஸ்பிரிங் வால் கொண்டு வந்து அட்டாச் பண்ணு சதா டிங் 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 ஆல்டே இருக்கணும் எதுவுமே மூமெண்ட் இருக்கணும் மேன் எஸ் சார் சங்கீதம் அது முருகேஷா உட்காரா நீ எனக்கு மரியாதை கொடுக்குது நீ நொண்டியும் தெரிஞ்சுதான் உங்க வண்டி வந்துட்ட முதலாளி அதை நான் மறப்பனுங்களா மறக்கணுண்டா நீ நொண்டிங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது நீ எப்பவும் கலகலப்பா இருக்கணும் அதுக்காக தான் சமையல் கட்டிலே உனக்கு ரேடியோ பிரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமா முதலாளி அது ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல யாராவது இவ்வளவு வசதிகளை செய்து கொடுப்பாங்களா கேவலம் ஒரு சமயக்காரனுக்காரனுக்கு நான் உன்னை எதையெல்லாம் மறக்க வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நினைச்சிட்டே இருந்த அர்த்தம் என்ன டேய் நான் உன்ன ஒரு சமயக்காரனா நடத்தேன் இல்லைங்க சரி எப்படி உங்க குடும்பத்துல ஒருத்தர குடும்பத்துல ஒருத்தன் எப்படி அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா எப்படி உங்க பிள்ளையா நடத்திட்டு வரீங்க நடத்திட்டு வரல நீ அதை உணர்ல அப்படி இருக்கும்போது ஒரு அழகிற பாட்டு வச்சு நீ கேட்டு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணி நடா பிரயோஜனம் முட்டாள் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 கேட்டடா எப்படி இருக்கு பாட்டு குஷியா இருக்குல்ல ஆட்டமா எதுக்குதா சந்தோஷப்படுறதுக்கா அழகிறதுக்கா நீங்க எப்ப இந்த மாதிரி பாட்டு வச்சு கேட்டது அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 யார் அங்க இருட்டறைக்குள்ள நான் தானேங்க நீயா இருட்டு என்ன பண்ற வெளிச்சத்துக்கு வா அங்கேயே நிக்கிற இங்க வா ஆமா என்ன இருட்ட தேடுற கோவிலுக்கு போறதுக்காக பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ அறிவு இருக்கா அவனுக்கு ஆண்டவனே ஒளிமயம் அவனுக்கு தேவையான பூஜை சாமான்களை இருட்டையா வைப்பாங்க அதோட நேரத்துல இருட்டு நேரத்துல கருப்பு இது ரெண்டும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல உனக்கு தெரியுமே தெரிஞ்ச மாதிரி இருட்டு தேடுற போ லைட்ட போட்டு வெளிச்சத்துல தேடு போ என்ன இப்ப பொறுமல் லைட் போட்டு வந்திருக்கான் லைட் லைட் போட்டா அரக்குள்ள வெளிச்சம் வரும் என் மனசுல எப்படி வெளிச்சம் வரும் அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற அட கடவுளே அந்த காரணத்தை உங்க பிள்ளை கிட்ட சொல்லி சொல்லி என் வாய அறுத்து போச்சு உங்க கிட்ட சொல்றதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு உயிர் போறதுல சொல்லுடு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் பண்ணிடுவோம் வெளிச்சம் வந்துருமா அது எப்படி வரும் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது என்னங்க பையனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை தூக்கி என் மடியில உட்கார வச்சு அது குவா குவான்னு கத்தும் போதுதானே என் மனசுல வெளிச்சம் கலகலப்பெல்லாம் வரும் ஆமா அதாவது இப்போ மடியில வச்சுக்கோ ஒரு குழந்தை அவ்வளவுதானே ஆமா ஏற்பாடு பண்றப்போ எப்படி எப்படியே பண்ற உனக்கு என்னவா நான் தெரிஞ்சிருக்கேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்லிதான் சொல்லவே மாட்டேன் வணக்கம் வணக்கம் சூரிய சூரிய வாயா வாயா என்னங்க நீங்க அம்மாட்ட எப்ப பார்த்தாலும் பெருந்தகரார் பண்ணிட்டே இருக்கீங்களே நானா தகராறு பண்றேன் அவதாய சதா குழந்தை வேணும் குழந்தை வேணும் எங்கிட்டு தகராறு பண்றா பேர குழந்தை பேர குழந்தை பேர குழந்தையா நான் பேர குழந்தைன்னு நினைச்சுக்கேன் என்னங்க இந்த வயசுல பேரம் பேத்தி ஆசை வர்றது சகஜம் தானே அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணத்தான் வேணும் அது இருந்தாலும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சங்கர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிரியோதமா இருக்காங்க ஐயோ இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அவ கேப்பானுங்க என்னங்க சங்கர் வரேங்க இன்னைக்காவது நீங்க பேசுங்களே இன்னைக்கு தயவு செய்து நீங்க தான் சொல்லணும் எப்படியாவது நீ சொல்லுங்க சார் சங்கர் என்னம்மா என் கவலை தீர்க்க மாட்டியா கல்யாண விஷயம் தானே ஆமாடா ஏமா
இத கேக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடமே கிடையாதா? வீட்டுக்குள்ள வரப்பவும் போறப்பவும் தொண தொண தொணங்கிறியம்மா. கல்யாணம் 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 ஆபீஸுக்கு நேரமாச்சு. சங்கர் சரியான ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா நேரமாச்சு? மணி பத்தாச்சு. நானே ஆபீஸுக்கு லேட்டா போனா மத்தவங்க எப்படி கரெக்டா வருவாங்க? விடுமா சங்கர் வரமா. டேய் சங்கர் உங்க குறைகளை அம்பா இடத்துல சொல்லுங்க. ராணி ஊர்ல யார் யாருக்கும் நல்ல வார்த்தை சொல்றீங்களா? எல்லாருக்கும் பலிக்கணும். அப்படி என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படாதுங்களா? என்ன சொல்லணும்? என் பொண்ணு ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி. என்னப்பா இது? உட்கார்ந்த இடத்துல இருந்து நகத்துல அழுக்குப்படாம லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறவன் நீ, உன் பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம போன காரணம் என்ன? என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்களே எப்படி சொல்றீங்க? ஒண்ணு செவிடு. அதுதான்ப்பா, அப்படி ஊமையாவும் செவிடாவும் பிறக்க காரணம் என்ன? நான் என்னத்த கண்டேன் சாமி? எனக்கு தோன்றதே நான் சொல்லட்டுமா? என்ன சாமி? இந்த வட்டிக்கு வட்டி வாங்குற கொடுமையான தொழில பண்ணிட்டு இருக்க பாரு, அதை நிறுத்து. உன் பெண்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அது நாளடைவில் நான் நிறுத்துறேன் சாமி. உங்க பக்தர் வேதரத்தன் இருக்காரு, அவர் மகன் சங்கருக்கு இந்த ரெண்டு பொண்ணுகள்ல எதையாவது கட்டி வைக்க முடியா? நீங்க சொல்லப்படாதா? விஸ்வநாதன் வேதரத்னமும் பக்கத்து வீட்டுக்காரர் தானே? பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, எங்களுக்கு நெருங்கின சொந்தம். சங்கர் இருக்கானே, அவ என் பொண்ணுகளை கட்டிக்க வேண்டிய வரமா? அப்படி இருக்கச்ச நீங்களே நேர்ல போய் கேட்கலாமே. அது எப்படி சாமி பெண்ண பெத்தவங்க வழிய போக முடியும்? இடையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. விஸ்வநாதன் மக்களுக்கு அம்பாளுக்கும் மத்தியில ஒரு தூதனா இருக்க விரும்பனே தவிர மக்களுக்கு இடையிலேயே என்ன ஒரு தரகனாக்கு நினைக்காதப்பா. சுக்கலிங்கம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சாமி, என் பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு இப்படி கேக்குறீங்க? எல்லாம் என் பொண்ணு கல்யாண விஷயம் தான் சாமி. இன்னைக்கு வர்றது பூரா கல்யாண விஷயமாவே இருக்கு சாமி. ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்தம் பாக்குறாங்க, ஆனா என் விஷயம் அப்படியா சாமி? சாமி, நான் மூணு பொண்ண பெற்றிருக்கிறேன். என் முதல் பொண்ண பார்க்க வர மாப்பிள்ளை எல்லாம் என் ரெண்டாவது பொண்ணத்தான் கட்டிக்குவேன்னு சொல்றானே சாமி. ஒருவேளை என் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ? எனக்கு அப்படி தோணலையே. எப்படி சாமி தோணுது? மூத்த பொண்ணுக்குத்தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம உணர என்ன வச்சுக்கோ, உன் ரெண்டாவது பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க போறவளே மூத்த பொண்ணுதான். கமலா, கமலா, கொஞ்சம் நீரமா, நான் ஜடப்பட வேண்டாம். போடுமா? நல்லா போடு. ஏமா இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னம்மா, நீ எனக்கு அலங்காரம் பண்ணாத நாள் எது? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள வராத தேதி எது? என்னை பார்த்து இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லாத மாப்பிள்ள யாரு? ஏமா என் தலையெழுத்துப்படி நடக்கட்டுமா? இந்த பொண்ணு பாக்குற மயான காண்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா? அது எப்படியம்மா முடியும்? வெறும் கழுத்தா வெத்திக்கட்டையா உன்னை நிறுத்துறதுனாலதான் வர்றவன் எல்லாம் உன்ன வெறுக்கிறானுன்னு நினைச்சு மூணாவது வீட்டுல இருந்து இந்த புடவையும் நகையும் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எம்மா என்ன காரியம் செஞ்சிட்டம்மா? இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? நான் சமாதானம் பண்ணிக்கிறேம்மா, நீ திரும்ப. சகுந்தலா பூவை கொண்டாமா. என்னத்தான் பாப்பாளோ அவளை? அது சின்ன பிள்ளைத்தானம்மா,
அதோட அவ சுபாவமே அப்படித்தான் இருக்கு. நீ சதா இத பத்தி பேசி பேசி ஏன் அவள வம்பு கேக்குற? நீ ஒன்ன சொன்ன முகத்துல அடிச்ச போல அவ வம்பத திருப்பி சொல்லுவா இல்ல? அதலயும் இந்த நேரத்துல போய். ஆமாமா. இந்தமா இந்த புடவை கட்டுக. ஏமா இந்த பட்டு புடவைய கட்டி இந்த நூல் ரவிக்க போட்டு விட்டா வர்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல பட்டு ரவிக்க கிடையாது. நீ ஏன் பட்டு புடவை ஏறால வாங்கிட்டு வந்து நிக்கிற? நம்ம கிட்ட இருக்க எங்கமா இருக்கு? அவ கிட்ட இருக்கு. ஏமா கொடுக்க மாட்டா அவள கேட்காதமா? ரவிக்கைய கொடுவா கொடுக்க மாட்டா. அம்மா கொடுக்க மாட்டா அவள கேட்காத. கேட்டு பாப்போமே. ஏமா ஏமா அவ கொடுக்க மாட்டாமா? ஜானகி ஜானகி என்னது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட கேட்டதாண்டி தெரியும். சொல்லு சொல்லு. இப்படி பாரு இந்த சிவப்பு புடவைக்கு என்ன கலர் ஜாக்கெட் போட்டா பொருத்தமா இருக்கும்? இந்த சிகப்பு புடவைக்கு கரெக்ட் மேட்ச் சிகப்பு ஜாக்கெட் தான். அது இல்லனா எல்லோ கூட நாட் பேட். அது ரெண்டும் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. அதுல ஒண்ணு கூட தெரியுமே. நீ எங்க சுத்தி எங்க வருவேன்னு ஜானகி? அட போமா. நான் டே நைட்டா கண்ணு முழிச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி அஞ்சு பத்துன்னு சம்பாரிச்சு என் அழகுக்கும் சைஸுக்கும் தகுந்தாப்புல ரெண்டு ஜாக்கெட் தச்சு வச்சிருக்கேன். அத கொண்டு போய் அந்த பங்கரைக்கு போட்டு பாக்குறேங்கிறியே? கண்ணில்ல இதுவரைக்கும் நான் உன்ன கேட்டிருக்கேனா? இன்னைக்கு வர மாப்பிள்ளை படிச்சவனா கொஞ்சம் பணக்காரனா? அம்மா நீ இப்படி நிலைமைய மறந்துட்டு ஆசைப்படுறனாதாமா உன் மூத்த மவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியாம சந்தையில நிக்கிற? நீ என்னதான் இரவு நகை வாங்கி போட்டு அவளை அலங்காரம் பண்ணினாலும் அவளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு பாரு, அதுக்கு தகுந்த மாப்பிளதான் வருவான். ஏழையோ பாழையோ குருடனோ செவடனோ பார்த்து தள்ளி விடுவிய? படிச்சவனா பணக்காரன பாத்துட்டு திடீர வருவான். உன் மூத்த மா லட்சணத்துக்கு வருவான். காத்துக்கிட்டு உங்க லட்சணத்துக்கு மட்டும் பணக்காரன வக்கீல வந்துருவானோ? வந்துருவானோ என்னடி? வந்து கியூல நிப்பா உங்களை கட்டிக்க. ஆமாண்டி. தெரியல இதுவரைக்கும் வந்தவன்னா எவளை கட்டிக்கிறேன்னு சொன்னா? அது உனக்கு பெருமையா இருக்குல்ல? பெருமை என்னடி இதுல? நீ கேட்ட பாரு யாரு லட்சணம்னு. அதுக்கு பதில் சொன்ன. சரி சரி அடுப்புல பால் வச்சிருக்க, கொஞ்சம் காப்பி வையமா. மா என்ன எண்ணமா உனக்கு? ஏமா அடுப்பு கறி ஏன் முகத்திலையும் பட்டு வர்ற மாப்பிள்ள சின்ன பொண்ணு நல்லா இல்லனு சொல்லிட்டு போறதுக்கா? ஏமா நீ தாயா? அடுப்பாவே என்னடி சொல்ற? அடுப்பாங்கற பக்கம் போக முடியாதுன்னு சொல்றேன். சரி வாண்டா அந்த ஜாக்கெட் ஆகுது கூட. இத பாரு அந்த பேச்ச விட்டுட்டு வேற ஏதாவது பேசு. ஏமா இப்படி கொஞ்சம் வாய. இப்ப நான் போட்டிருக்கிற ரவிக்க பட்டா நூலா பச்சையா செவப்பாங்கிறது ஏதாவது தெரியுதாமா? ஒண்ணும் தெரியலம்மா. நான் இப்படியே வந்து நின்னுறேன். நீ போய் அவகிட்ட தகராறு பண்ணாதம்மா. போமா. சரிமா. என்ன ஜாக்கிட்டு தான் தரமாட்டேன்னுட்டேன். இத பாரு இன்னைக்கு வர மாப்பிள்ளை பொண்ண பாத்துட்டு போற வரைக்கும் நீ இந்த கூடத்து பக்கம் தலைய காட்டுன விட்டு விடு. இதானே எங்களுக்கு வேலை. எந்த மாப்பிள வருவான் எவனுக்கு முன்னாடி போய் உலாத்தலான்னு இந்த பாருமா. பர்றதன் போற வரைக்கும் மட்டும் இல்ல இன்னைக்கு பூராவுமே என் காத்து கூட அந்த பக்கம் அடிக்காது. சிவகாமே இத வந்துட்டேங்க. அவங்க வந்துட்டாங்களா? இல்லீங்களே. அப்பா நல்ல வேலை. எங்க அவங்க வந்துடுறாங்களோ ஓட்டமும் நடையுமா வந்த? இந்த என்ன இது? பரமங்களுக்கு பலகாரம் கொடுக்க வேண்டாமா? நான் நினைச்சேன். வாங்க வாங்க அவங்க வந்துட்டாங்க. தட்டுல வச்சுட்டு வாங்க 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 முதல்ல மாப்பிள்ள கைய நினைக்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் சொக்கலிங்க. முதல்ல நீங்க பொண்ண போட்டு சொல்லுங்க. அதுக்கு என்ன சிவகாமி? ஏன்னா ராஜகாலம் வர்றதுக்கு முன்னால பொண்ண பாக்குறது நல்லது இல்லையா? அதுக்குத்தானே புரோக்கர் ஐயா உங்க மாதிரி ஒரு ஆள் மத்தியில வேணுங்கிறது. என்ன மாதிரியா? நான் செய்யறதை நல்லவர்கள் செய்யா? எப்படிங்க நான் சொன்னது? அது நீங்க சொல்லலீங்க, வேற யாரோ சொன்னது. அதுவும் சரிதான் அதுவும் சரிதான். எல்லாம் சரிதாங்க. பொண்ணு வந்தாச்சு. எங்க தம்பி பொண்ணு வந்தாச்சு பாத்துட்டுறது? நீங்க எல்லாம் பார்த்து சொன்ன சரிதான். நாங்க பாக்குறதாவது நீ பார்த்து சொல்ல. இப்படி மிரட்டி பொண்ண பாக்க வைக்கப்படாதுங்க. தம்பி நீயே பார்த்து உன் அபிப்பிராயத்தை தைரியமா என்கிட்ட சொல்லு. பாரு பாருமா இத பாரு. தம்பி எப்படி பிடிச்சிருக்கா? சிரிச்சாடுமா? அது போற பையன் சம்மதிச்சுட்டாயா? உன் மூத்த பொண்ணுக்கு விடுவாரம் போடத்தாச்சியா? Thank you.
இப்படி கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு? வாங்க சொல்றேன். என்ன தம்பி சமாச்சாரா? அம்மா இப்ப வந்துட்டு போச்சா? அந்த பொண்ணும் சொக்கலிங்கத்தோட பொண்ணு தானே? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு முடிக்க சொன்னியே, அதோட தங்கச்சி. சின்ன பொண்ணை முடிச்சிடலாமே. புரோக்கர் ஐயா, என்ன சொல்றாங்க? என்னயா இது? முதல்ல பெரிய பொண்ணு பிடிச்சிருக்கு முடிச்சு வைங்கன்னு சொன்னா நான் அங்க வாக்கு கொடுத்துறேன். இப்ப திடீர்னு சின்ன பொண்ணு வேணும்னு திரண்டு பேசுறாயா? என்னடா சொன்னே? ஏன்பா கத்துறீங்க? எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் முடிக்க போறீங்க. எனக்கு பிடிச்ச பொண்ணா முடிச்சு வச்சே. இது முறை இல்ல. நீ புரோக்கர் தானயா? எனக்கு பிடிச்சது சின்ன பொண்ணு தான். உன்னால முடிக்க முடியுமா? முடியாதயா? உங்க மாதிரி பச்சோந்திகளுக்கு எந்த பொண்ணையும் என்னால முடிச்சு வைக்க முடியாது. போய் அப்படி போய் சொக்கலிங்க. என்ன அவருங்க ரெண்டாவது பொண்ணை கேக்குறாங்க? ஆமா ஐயா, நான் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்ததுதானே? வரதெல்லாம் சின்ன பொண்ணத்தான் விரும்புறாங்கிற விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா தெரிஞ்சதுதானே? அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல சின்ன பொண்ணு வரலாமா ஐயா? வந்தா என்னயா? இல்ல வந்தா என்னன்னு கேக்குறேன். இப்ப என் கடைசி பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை வர சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த ரெண்டாவது பொண்ணு வேணா அந்த கடைசி பொண்ணைய கட்டி வைங்கன்னு கேட்பானுங்க. ஐயா இவங்க எல்லாம் மனுஷங்களா? இதென்ன பொண்ணு பாக்குற விஷயமா இல்ல மாடு வியாபாரமா? இங்க பாருங்கய்யா, இவங்க இனிமே என் காலில் விழுந்து என் மூத்த பொண்ணையே கேட்டா கூட நான் கட்டி வைக்க தயாரா இல்ல. மரியாதை ஆயிடுச்சு போங்க. வகையா பொண்ணு பார்க்க வந்துட்டாங்களா? சொக்கலிங்க நானும் வர்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். உம் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நீர் என்ன தவி தவிக்கிறீங்கறத நான் தான் உணர்ந்தவன். அந்த வேதனையின் ஒரு வார்த்தை சொல்றேன், உம்ம மூத்த பொண்ணுக்கு விரோதி சின்ன பொண்ணுதாயா? இது உனக்கே நல்லா இருக்கையா? என்னமா என்ன வந்தது வராதுமா இப்படி ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்படுறேனா? உன் வீட்டுக்காரி செஞ்ச காரியம் உனக்கு தெரியாதா? ஏன் வீட்டுக்காரியா? என்ன என்ன செஞ்சா? என்ன என்னவா? நான் வீட்டுல இல்லாத சமயத்துல என் சின்ன மக கிட்ட வந்து 5000 ரூபாய் நகையும் 500 ரூபாய் பட்டு கருக படவி வாங்கிட்டு வந்திருக்காளே உன் கொண்டாட்டி. அதுல ஒரு திருடாளி காணா போனா கூட அதை தீர்த்து கொடுக்கற யோகியத உனக்கு உண்டாயா? மேற்கொண்டு கல்யாண விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இந்த அம்மா வந்து இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டாங்களா? அந்த கேள்வியை கேட்டாங்களா? நம்ம மாமன் என்ன ஆகும்? முகூர்த்த நேரத்துல 10 பேருக்கு முன்னால என்னையா உன்னை பார்க்க வந்த நேரத்துல அது போட்டிருந்த புடவை நகையும் எங்கே அப்படின்னு கேட்டானா நாம பதில் என்ன சொல்ல போறோம்? சரி அதையும் சமாளிச்சுக்கிறோம். எந்த பொண்ணை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணியும் அந்த பொண்ணை பார்த்து இரவல் நகை போட்டு ஏமாத்தித்தாரடி உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு காலம் பூரா குத்தி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். நீ செய்த இந்த காரியம் எந்த அளவுக்கு தொடர்ந்து பாத்தியா? இதையெல்லாம் நினைக்கிறப்போ நான் செஞ்சது தப்பா? என்னடி வரப்போற கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு இருந்த கௌரவத்தின் காத்துல பறக்க விட்டுட்டியே. சிவகாமி உன்னை கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. உனக்கு நான் சரியான துணிமணி வாங்கி கொடுக்கல, நகை நட்டு போடல, அடையே நல்ல சாப்பாடு போடல, ஒத்துக்கல. நீ என்ன கேட்டுக்கணும்? என்னையா ஒரு தங்க திருகாணி போடுறது கூட உனக்கு யோகியதை இல்லையான்னு நீ கேட்கல. திருகாணி காணாம போனா திருப்பு கொடுக்க யோகியதை உண்டான்னு அடுத்த வீட்டுக்காரிய கேட்க வச்சுட்டியே. இது யாருக்கு கேவலம்? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எந்த நேரத்திலையும் நமக்கு உள்ளும் புறமும் ஒன்னா இருக்கணும். வந்தவன் எவனா இருக்கட்டுமே, ஐயா இதுதான் எங்க பொண்ணு, இவ்வளவுதான் எங்க நிலைமை. சம்மதமா? சம்மதம்னா கட்டிட்டு போட்டோம், இல்லன்னா விட்டுட்டு போட்டுமே. என்ன என்ன நான் சொல்றது தரதானே? இனிமே ஜாக்கிரதையா இருக்கிறேன். அம்மா வாயா, ஏன்பா இவ்வளவு நேரம்? அதுவா அம்மா, நாளைக்கு முதலாளி வீட்டுல யாரோ விருந்தாளிகள் எல்லாம் வராங்களா, அதெல்லாம் ஸ்பெஷலா பலகாரங்கள்லாம் செய்ய சொன்னாங்க. அவ இன்னைக்கே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டியாக்கோ? சரி சரி வாப்பா.
அப்படி ஊரே கூடு முடிமா கத்துற இப்ப என்ன நடந்து போச்சு பாவி மகனே இப்படி குப்புற அடிச்சு விழுந்துட்டேடா ஐயோ கை ஒடிஞ்சு ரத்தமா ஓடியுது கை ஒடிஞ்சு ஆறா ஓடுது அட போமா போய் அந்த தேங்காய் எடுத்து கடவுமா எல்லாம் தெரிய போடு போமா ஐயோ இந்த கொடுமை எல்லாம் இந்த எத்தனை நாளைக்கு பார்க்கணுமோ என்னப்பா சொன்னே நீயே என்ன நொண்டின்னு சொல்லிட்டல்ல அடப்பாவி மகனே ஒரு வார்த்தைக்கு சொன்னேன்டா ஆமாமா பெத்தவ நீயே ஒரு வார்த்தைக்கு சொன்னே எனக்கு வரப்போறவ வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பம்மா அடே அப்படியெல்லாம் சொல்லாத ஒரு நல்ல குணமான பொண்ணு உனக்கு கிடைப்பாடா எது நீ பேசுறத பார்த்தா பெண்ணை பார்த்து பேசி முடிச்சு வச்சிருக்க போல இருக்க நீ சொல்லாம நான் எப்படிடா பேசுறது அப்ப பார்த்து வச்சிருக்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சரி விடுமா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய போ அப்பா சுபகாமி சுபகாமி வா 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 நேரமாச்சு இல்ல கொண்டா கொண்டா வரேன் வணக்கம்ங்க வணக்கம் நீங்க நான் பட்டாளத்தாருடைய ஓ பட்டாளத்தாரோட சம்சாரம் இல்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என் சம்சாரம் இருக்கு பெண்கள் இருக்கு பேசிட்டு இருக்க நான் வரேன் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேங்க அப்படியா என்ன சொல்லுங்க வந்து பாருங்க எனக்கு கோயில்ல பத்து மணிக்கு வேலை இப்பவே நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா தேவையில்ல ஆயிட்டுங்க உங்க மூத்த பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களே பல மாப்பிள்ளைகள் வந்து என் பொண்ண பாத்துட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கதா தானே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அப்படி பாத்துட்டு போறதுக்கு வரலீங்க பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவோட போகலான்னு வந்திருக்கேன் அப்படியா எனக்கு ஒரே பிள்ளைங்கறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அந்த ஒரே பிள்ளைக்கும் ஒரே ஒரு குறை உண்டுங்கறத நீங்க மறந்திருந்தாலும் இந்த சமயத்துல நான் ஞாபகப்படுத்துறேன் அவனுக்கு ஒரு கால் ஊனம் உங்க மூத்த மகளை அவனுக்கு முடிக்கலான்னு வந்திருக்கிறேன் இத பாருங்க அவன் கால் ஊனான்னு வீட்டுலயே உட்கார்ந்துருக்கிறது இல்லைங்க கல்யாணம் காட்சி நடந்தா அவன் பொஞ்சாதி பிள்ளைங்களை காப்பாத்துற அளவுக்கு அவன் ஒரு பெரிய இடத்துல வேலை பாக்குறாங்க மாசம் 150 ரூபாய் சம்பளம் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ உங்க பிள்ளை என்ன வேலை பாக்குறாருங்க சமையல் வேலை ஏமா அப்படி சாதாரணமா சொல்றீங்க சமையல் வேலைன்னா என்ன இப்போ உங்க பிள்ளை மாசம் 150 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்க இதே ஒரு பெரிய கல்யாணத்துல ரெண்டு மூணு நாள் சமைச்சா போதுமா 300 400 சம்பாதிச்சலாம் காலம் அப்படி இருக்கே அதனால அதுல தொழில ஒண்ணு எனக்கு அதிருப்தி இல்ல இப்போ உங்க பிள்ளைக்கு ஒரு கால் ஊனம்னு சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னீங்க இந்த பெத்த பாசங்கிறது மத்தியில விளையாடுறதுனால நாம ஊனம்னு ஒரு கௌரவமான வார்த்தையை போடுறோம் இல்லீங்களா இதே ஊரார் உங்க பிள்ளைய பார்க்கும் போது அவனை என்ன சொல்றாங்க போறான் பாரு நின்று போய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா நான் சொல்ல ஊராரவனை சொல்லுவாங்க இல்லீங்களா ஆமாங்க ஆமாங்க ஊராரா தான் சொல்றாங்க ஆமா ஊராரவன் அப்படி சொல்லும் போது பெத்த உங்க மனசு என்ன பாடுபடும் அதை எப்படிங்க சொல்லுவேன் அந்த வேதனையினால ராப்பகலா துடியா துடிக்கிறனுங்க ஏன் துடிக்கிறீங்க ஒரு நொண்டிய பெத்துட்டமேங்கிற காரணத்துக்காக பணம் இல்லைங்கிற ஒரு குறைய தவிர வேற ஊனமும் இல்லாத ஒரு பெண்ணை பெத்து அரும்பாடுபட்டு வளர்த்து போயும் போயும் ஒரு நொண்டிக்கு என் பொண்ண பலி குடுத்தமேங்கிற வேதனையும் வருத்தமும் எனக்கு ஏற்படணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க இப்பவே இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்ன மாதிரி நான் சொன்னதை கேட்டு அப்படியே நின்னுட்டீங்க சொல்லுங்க இல்ல நீங்க என்னமோ சொல்ல வர்றீங்கன்னு நினைச்சேன் எங்கயோ கொண்டு போய் எப்படியோ முடிச்சிட்டீங்களே நான் எங்க முடிச்சேன் உங்க அபிப்பிராயத்தை எல்லாம் கேட்டேன் இப்ப சொல்றேன் என் அபிப்பிராயத்தை அம்மா ஒரு நொண்டி மகனை பெக்கறத விட ஒரு நொண்டி மருமகனை அடையறவனுக்கு தாமா துக்கம் அதிகம் எப்படின்னு கேக்குறீங்களா இப்போ ஒரு நொண்டி மகனை பெத்துட்டமேனு அங்க அப்பா இப்படி வந்துட்டு போங்க நீங்க இருங்கம்மா அப்பா இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா புரிஞ்சு போச்சே எப்ப அந்த அம்மாவை பார்த்து இருங்கம்மான்னு சொன்னையும் அப்பவே உன் எண்ணம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சே சரி அது சம்பந்தமா என்னதான் சொல்ல போறேன் சொல்லு அவங்க பிள்ளை நொண்டிங்கிறதுனால தானே வேணாங்கிறீங்க அப்பா என்ன ஒரு நல்ல மாப்பிளைக்கே கொடுக்கறதா வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு மறுநாளே எங்கேயோ போய் எப்படியோ அடிபட்டு கை கால் முறிஞ்சு வந்தா என்ன பண்ணுவீங்க அதாவது எல்லாருக்கும் சாவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே போறோன்னு என்னைக்கே செத்துட்டா சரியா இருக்குமா எப்படி அது அப்பா எப்ப
எந்த விஷயத்தை வேண்டாம், உனக்கு புரியும்படியா பழைய சங்கதியே சொல்றேன். கண்ணு தெரிஞ்சும் பாழுங்கணத்துல விழலாமா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடம் பாழுங்கணரா எனக்கு தெரியலப்பா. எனக்கு எல்லா நிம்மதியும் கொடுக்கக்கூடிய சொர்க்கமா தான்ப்பா தெரியுது. எப்படி அது? அந்த ஒரு இடம் எனக்கு பிடிபடலையே. கொஞ்சம் எனக்கு புரியும்படியாதான் சொல்ல. அப்பா ஒரு நொண்டி புள்ளைய பெத்துட்டுமே இந்த அம்மா கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்கல்ல. அதே மாதிரி நொண்டியான நம்ம எந்த பொண்ணு சீந்துவா எவன் நம்ம கட்டிக்குவாங்கிற வேதனை அந்த நொண்டிக்கும் இருக்குமில்ல? அப்படி வேதனையோடு இருக்கிறவரை நான் கட்டிக்கிட்டா என்ன தரையிலையா நடக்க விடுவாங்க? தங்க தாம்பாளத்துல தாங்க மாட்டாங்களா? அப்பா அந்த கண்களுக்கு நான் தெய்வமாவே தென்பட மாட்டேனா? இத காட்டிலுமா ஒரு நல்ல இடத்தை உங்களால எனக்கு தேடி கொடுத்துட முடியும்? சொல்லுங்கப்பா. என்னப்பா? அதாவது வந்துமா, இப்ப நீ சொன்னிய அத நான் வேற யாரோ மாதிரி இருந்து கேட்டா அத்தனையும் சரியின்படுது, ரொம்ப சரியின்படுது. ஆனா உன்னை பெத்தெடுத்த தகப்பங்கிற அந்த ஒரு இடத்துல நின்னு கேட்டா நீ சொன்னது ஒண்ணு கூட எனக்கு சரியா படல. இத்தோட விட்டு சிரிச்சாலே கோபம் வருமே, அப்புறம் எப்படியா பிசினஸ் நடக்கும்? இந்த மாதிரி பிசினஸுக்கு உருவ கவர்ச்சி தேவையா? ஒரு உருவத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆவல் கண்களுக்கு தோணணும். அப்பதான் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி அழகான ஆண் பெண்கள் தேவைன்னு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் கூட. ஓஹோ, சங்கர் சிட் ஃபண்டா? ஆமா சார். அது ரொம்ப உயர்வான இடம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய இடம் கூட. அவளுக்கு எவ்வளவோ பிசினஸ்கள் இருக்கு. இந்த சங்கர் சிட் ஃபண்டுங்கிறது அவளுக்கு சிட்டிய பொடி போற மாதிரி. அந்த இடத்துல உனக்கு வேலை கிடைச்சிட்டுனா உங்க குடும்பத்து கஷ்டம் எல்லாம் நீங்கிடும். நீங்க எப்படியாவது சிபாரிசு பண்ணி. அதுதான் எனக்கு பிடிக்காது. எது சிபாரிசு? ஜானகி, நம்ம நாடு நாம நினைக்கிற அளவுக்கு முன்னேறாம அங்கங்க ஸ்தம்பிச்சு நிக்கிறதுக்கு காரணமே சிபாரிசுக்கு வேலை கொடுக்கிற கெட்ட பழக்கத்தினாலதான். ஏன் சிபாரிசுக்கு முதலிடம் வரச்ச தகுதியும் திறமையும் புறக்கணிக்கப்படுது இல்லையா? என்ன சார் நீங்க, நான் என்ன உங்க கம்பெனில சிபாரிசு பண்ண சொல்றேன்? என்ன அதுக்கு உங்க சிபாரிசு மட்டும் இல்ல, வேற யாருடைய சிபாரிசு எனக்கு வேண்டாம். எப்படி? இதுல பாருங்க, அழகான பொண்ணு தேவன் தானே விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஆமா. என்ன காட்டில அழகி ஒருத்தி அங்க வந்துருவாளா? இல்ல என்ன அழகு நிகர அந்த ஊர்ல ஒருத்தி இருக்காளா? ஓஹோ, அப்படியாது? பாருங்க, நான் சொல்ல வந்தது எங்க அப்பா கிட்ட எப்படியா சிபாரிசு பண்ணி என்ன வேலைக்கு அனுப்ப சம்மதிக்க வைங்கன்னா. அதுக்கு என்ன? சரி சாமி, சாமி என்ன சாமி இது? எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு தலையாட்ட சொல்றீங்களே. இந்த வயசு பெண்களை அதுல இந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புறா? ஒரு தப்பும் வராது, தைரியமா அனுப்பு சாமி. ஒரு தப்பும் வராதுங்க? வராது. ஊராறு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாக மாட்டேன். ஆளாக மாட்டேன். துணிஞ்சு அனுப்புறான். அனுப்புங்கிற. சரி சார். சார், உங்களை தேடிட்டு ஒரு பொண்ணு வந்துக்கிறாங்க சார். என்ன தேடிக்கிட்டு பொண்ணா? ஆமா சார, நீங்க கூட அவங்களுக்கு ஒரு கண்ணாடி குடிச்சுதா கவனப்படுத்த சொல்லாங்க சார். மரத்தன் போங்கம்மா, உங்கள முதலாளி வர சொன்னார். நானே ஹசிரி, அது அப்புறம் பேசுவோம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன எப்படி என்ன கம்பெனி? சங்கர் சிட் ஃபண்ட். வேலை கிடைச்சதா? கிடைச்சது. கிடைச்சும் புண்ணியம் இல்ல சார். ஏன் 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 அப்படி? அந்த வேலையை விட்டுடலாம்னு தோணுது சார். ஐயோ, ஏன் வேலையை விடணும்? அதுவும் அந்த இடத்துல கிடைச்ச வேலையை போய் என்னது? பின் என்ன சார், 25 பேரை சிட் ஃபண்ட்ல மெம்பர்களா சேர்த்து விட்டாதான் டியூட்டியை பெர்மனன்ட் பண்ணி மாச சம்பளம் கொடுப்பாங்களாம். 25? ஆஃப்டர் ஆல் 25, இது ஈஸி தானே? நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்தாதான் சார் புரியுது. சார், நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க உங்களையா? ஆமா சார். நாய விரட்டுற மாதிரியா? ஆமா சார். என்னடா 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 என்ன
என்ன உருவாயுது, என்ன கண்ணு, என்ன கண்ணோ, என்ன கழுத்து, வச்ச கண்ணை என்னால எடுக்க முடியல. உங்களை போய் நாய விரட்டுற மாதிரி. சே, கொடுமை, கொடுமையான உலகம் இது. ரொம்ப ரொம்ப கொடுமையான உலகம் சார். அதான் சார், பல இடங்கள் அலைஞ்சி என் மனசே ஒடிஞ்சு போயிடுச்சு. கடைசியா உங்களை பார்க்கலாம்னு. என்ன இதுக்கு அந்த சிட் பண்ட்ல உங்களை ஒரு மெம்பரா சேர்க்கலாம்னு? அந்த பய கம்பெனி எல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய தொகையை போடணுமான்னுதான். அந்த கம்பெனி நீங்க என்ன நினைச்சீங்க சொல்லுங்க? கோடீஸ்வரன் கம்பெனி சார். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இதை தவிர ஏராளமான பிசினஸ் எல்லாம் இருக்குதான். இந்த சிட் பண்டு அவங்களுக்கு ஒரு கிம்டா பொடி போடுற மாதிரியா சார் இருக்கலாம்? அப்படித்தாமா சொல்லுவாருங்க. உள்ள பூந்து பார்த்தா 1008 ஓட்டை இருக்கும் சார். நீங்க சேர்ந்தா சேருங்க, இல்ல நான் நேரா அந்த கம்பெனி போய் எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் சேரேன். அந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. வேலையை விட்டுருவேங்க இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. நீங்க பர்மனன்ட் ஆகணும் அந்த கம்பெனிக்கு. அதுக்காக நான் சிட் பண்ட்ல சேரது மட்டும் இல்ல, என் பிரெண்ட்ஸுகளா சேர வைக்கிறேன். அடிக்கடி சந்திச்சு பேசக்கூடாது. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வருவீங்க எங்க வேணாலும் வரேன் சார். உட்காருங்க, உட்காருங்க, உட்கார்ந்து சந்திக்கிற இடத்தை பத்தி பேசுவோம். கடற்கரை இருக்கு, அதாவது பீச். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? தரம் வரணும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை தெள்ள தெளிவா எடுத்து சொன்னவன் அவனை விட எவனும் இல்ல. அவன் சில கிட்ட ஒரு வேலையை காணும். நம்ம அங்கேயே மீட் பண்ணுவோம். கமா. ஹலோ சங்கர், நீயா? நான் உன்ன பார்க்க தான் புறப்பட்டேன். அப்படியா? என்ன சமாச்சாரம்? நாளைக்கு என் சக்கர ஆலையில சம்பள தேதி 30,000 ரூபாய் பணம் வேணும். 15,000 ரூபாய் தான் பேங்க்ல டிரா பண்ணிருக்கேன். நீ தான் ரொக்க புள்ளியாச்ச, உன்கிட்ட 15,000 கடன் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு புறப்பட்டேன். அப்படியா? சரி தர்றேன். வந்து நம்ம சிட் பண்ணி ஒரு மெம்பரா சேரணுமே. இப்பவா? இப்ப 1,000 ரூபாய் கட்டினா போதும். என்னடா இது, நான் உங்ககிட்டயே பணம் கடை வாங்கலாம்னு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பணம் கடன் கிட்ட நான் எங்கடா போவேன்? அந்த 1,000 ரூபாய் நானே தந்தாடுறேன்டா. நீ மெம்பரா சேர்ந்தா போதும்டா. அப்ப கூட சரிடா. ஹலோ ஜனகி, வள்ளுவர்கள் இங்கே. நான் இங்கே. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். 25 பேர் சேர்த்துக்கீங்களா? வந்து சேர்த்துலாம். சேர்த்துலாமா? இப்ப எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்க? 14. அப்படின்னா 15. என்ன சார் நீங்க? இத பாருங்க, இத எடுத்துட்டு நீங்க ஆபீஸ்க்கு போங்க. போய் என்ன சார், 25 பேர் கண்டிப்பா சேர்த்தாவணும் சட்டமே போட்டிருக்காங்களே சார். அந்த கம்பெனி மேனேஜர் ஒரு முரடா சார். இத பாருங்க, இத எடுத்துட்டு நீங்க அந்த முரட்டு மேனேஜர் கிட்ட போங்க. யோ, 2 நாள்ல 15 பேரை சேர்த்திருக்கேன்னா பாக்கி 28 நாள்ல எத்தனை பேரை சேர்ப்பேன்னு ஒரு போடு போடுங்க. அசந்து விழுகிறானா இல்லையா பாருங்க. பொதுவாக நாட்டில் விலைவாசிகள் எக்கச்சக்கமாக அதிகரித்து, ஏறத்தாழ அதிகரித்து, மக்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கே சிரமப்பட்டு, மிக சிரமப்பட்டு, மிக மிக சிரமப்பட்டு யோ ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. அதனால நாமும் நம்முடைய கம்பெனியின் சட்ட திட்டங்களை மாற்றிக் கொண்டால் ஒழிய யோ காலத்தில் முடியாதயா. எப்படி எப்படி மாற்றணுமோ அப்படி கேளும், மற்றதெல்லாம் அப்புறம் விவாதிப்போம். நம்பர் 1, 25 மெம்பர்களை சேர்த்தால் தான் ஏஜென்ட்களை பர்மனன்ட் ஆக்கி சம்பளம் கொடுப்பது என்று ஒரு சட்டம் இருக்கிறதல்ல. ஆமா, அதை உடனடியாக மாற்றியாக வேண்டும். அதைத்தானே நான் அப்பவே சொன்னேன், 5 கட் பண்ணி 20 ஆக்கிடுவோம்னு. தாங்காது. வேற எப்படியோ 20 கட் பண்ணி 5 வையா? என்ன இது, நிபந்தனை இல்லாம சரணாகதி அடைஞ்ச மாதிரி. என்ன இருந்தாலும் 5 ரொம்ப கம்மி. என்ன 10 சேர்த்து 15 ஆக்கியா? அந்த 15 பேரை சேர்த்தாலே பர்மனன்ட் ஆக்கி 3 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கொடுப்போம். இந்த யோஜனை 15 பேரை தான் சேர்க்க முடிஞ்சது. பர்மனன்ட் எப்படி சார்? தொழிலாளரின் கஷ்டங்களை அணுவணுவா புரிஞ்சுட்ட இந்த முதலாளி 15 பேரை சேர்த்தாலே பர்மனன்ட் தான் சட்டமே போட்டுட்டார். 3 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்க சொல்லிருக்கார். தர்றேன், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார்.
கருணை உள்ள படிச்ச நம்ம முதலாளிய நான் கொஞ்சம் பார்க்கலாமா சார்?
Hello, Sweetie, hello. Hello, Sweetie, hello. Andoni, Indoni, Yuvarani, hello. பாப்பா ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? ப்ளீஸ் வச்சுக்கோ. சூத்தா இருக்கும். நான் ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆகி நேரம் இந்த ஆபீஸுக்கு வந்தவன். பல வருஷமா ராணுவத்துல கண்டிப்பா கடைபிடிச்ச பழக்க தோஷத்தாரும் இந்த இடத்த மேனேஜருங்கிற பொசிஷன் அனுசரிச்சும் ஏதோ சில சமயத்துல கண்டிப்பான முறையில உன்னிடந்து பேசிருக்கலாம். அத நீ தவறா மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. அப்படி ஒண்ணு நீங்க என்கிட்ட பேசிடலையே. இதுவரைக்கும் நான் பேசியிருந்தாலும் இனிமேல் மறந்து போய் பேசித்தாலும் நீ விகல்பமா அதை எடுத்துக்க கூடாது. அப்படி விகல்பமா தான் எடுக்கணுங்கிற நிலைமை வந்துட்டா அது சம்பந்தமான குற்றச்சாட்டையோ விளக்கத்தையோ நீ என்னென்னதான் கேட்கணும். வேற எங்கும் போயிடக்கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார், நான் உங்களை ஃபாதர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஃபாதரா நினைச்சாலும் சரி ஃபாதர்லாவா நினைச்சாலும் சரி எந்த நிலைமையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடந்துக்குவேன். தெரியுமே இருக்க முடியும். அதை தவிர நேக்கு வேற வழி இல்ல. என்னையா வழியில விஷயத்த சொல்லியா? என்னத்த சொல்றது? சொன்னாலும் மிஸ்டேக், சொல்ல போனாலும் மிஸ்டேக். என்னையா மிஸ்டேக்? அதுல பாருங்க, நம்ம ஆபீஸுக்கு ஏஜென்டா வந்த ஒரு பெண்ண உங்க பையன் லவ் பண்றாருங்கிற விஷயத்த உங்கள்ட்ட சொன்னா அவரு என்ன மிஸ்டேக் பண்ணிக்குவாரு? சொல்ல வேணா நீங்க மிஸ்டேக் பண்ணிக்குவேன். மோர கட்டியம் எவ்வளவு சீரியஸ் விஷயம் இது? வெரி வெரி சீரியஸ். ஆமா, இதுல குறைச்சல் இல்ல. ஐயா இவாபி, அந்த லவ்ங்கறிய அது அந்த பொண்ணு சைடுல இருந்தா இல்ல நம்ம பையன் சைடுல இருந்தா? ஊர்ல ஊர்ல ஆக்கிரமிப்போம் நம்ம சைடுல இருந்து இல்லைன்னா 24 hours ஆபீஸ் சட்ட திட்டங்களா தலைகீழா மாறுமா? 25-15 ஆகுமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சா? நானே காபி வாங்குறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன்னு அப்புறம் பாத்துங்களேன். நான் அந்த பொண்ணு ஒரு வாட்டி பாக்கினேன், ஆபீஸ்ல தான் இருக்கிறா. காபியும் அவளுக்கு தான் வாங்கிட்டு போறேன். ஓ வாய் கொஞ்சம் இல்லையா, அவங்க லவ்ங்கறிய அது லிமிட்லயே இருக்கா பார்த்து தாண்டிட்டாங்களா? ஒன்னும் புரியல. என்ன ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறாங்களே அதுக்குள்ளவே இருக்காங்களா தாண்டிட்டாங்களாங்கிற? ஓஹோ, நம்ம பிள்ளையாண்டன் அந்த பொண்ணு தீண்டிருப்பானோன்னு கேக்குறீங்களோ? அதுதாங்க. நான் என்னத்த கண்டேன்? என்ன மேனேஜர் யா நீ? என்ன கேள்வி கேட்டு? ஒரு மேனேஜருக்கு டூட்டி இதுதானா? யோ ஏரியா வண்டி. எஸ் சார். மேனேஜர். எஸ் சார். உடனே இந்த பொண்ணு டிஸ்மிஸ் பண்ணி வெளியனு. இவளை வேலையில சேர்த்தது மக விளக்குனது அப்ப இடையில நடந்தது என்ன? இந்த கேள்வியை ஒரு முட்டா பையோட கேப்பான். ஒரு முட்டா பையோட இதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? கத்தணும் என்ன சாமி? இது பக்க தோட்டுல இருந்துட்டு என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க சாமி? நான் மூணு பொண்களை பெத்துட்டு மொத பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாம திண்டாடி தெருவுல நிக்கிற சமயத்துல அடுத்த பொண்ணு பேர்ல இப்படி ஒரு அவ சொல்லு வந்தா என் குடும்பம் என்ன கதி ஆகும் சாமி? சொல்லுங்க சாமி. சுக்கலிங்க, பெத்தவங்கிற முறையில உன் கற்பனை எப்படி எல்லாம் போகுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்காம வெறும் கற்பனையை மட்டும் பண்ணிட்டு வேதனைப்படுறது இருக்கே, அது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. உன்னையும் குடும்பத்தையும் எனக்கு எவ்வளவுக்கு தெரியுமோ அதே போல அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை போலவே அவங்களும்
என் மேல பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவங்க. அதனால நான் போய் பெரியவரையே பார்த்து இதுக்கு உண்டான உண்மையான அடிப்படை காரணம் என்னங்கறத தெரிஞ்சிட்டு வர்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஐயோ, ரெண்டு பேருமே இப்படி படபடப்பா கத்துறா எப்படிங்க? சாமி, நான் கத்துறதுல அர்த்தம் இருக்கு. நான் கத்துறதுல மட்டும் அர்த்தம் இல்லையா? சாமி, நான் பொண்ண பெத்தவன் சாமி. இவர் தான் பெத்தவர். நான் மட்டும் என் மோன நடுரோட்டம் தூட்டுங்களா? பாருங்க சாமி, என்ன பேச்சு பேச இருந்தாலே பத்தனை மட்டும் நியாயம் பறந்துருமா? என்ன உன்ன மீறி பேசிட்டு இருக்க? விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வர்றவங்கள வாங்கன்னு சொல்றதுதான்ப்பா மனிதத்தன்மை. வர முடியாத ஒரு பெரிய மனுஷன் உன் வீடு தேடி வந்திருக்காரு. வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு வெளியிலக்கி வச்சு பேசிட்டு இருக்கியே, நீ என்ன குடும்பஸ்த? நீ என்ன மாரத்தை பத்தி பேசுறது? தப்புதான் சாமி, தப்புதான். ஐயா வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க ஐயா. வரையா. அப்படி உட்காருங்க, அமைதியா பேசுங்க. ஐயா, பொண்ணுக்கு தகப்பு நீங்க தானே? அந்த கூறுகட்ட மடப்பயம் அவன் நான் தான். சாமி, இது சரிப்பட்டு வராங்களேன். சாமி, பொண்ணுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டேன் தவிர அந்த கூறுகட்ட மடப்பயம் அவன் யாரு நான் கேட்டனா இல்ல நான் கேட்பேனா? இப்படி ஏராளமா பேசினா விவகாரமே பேச முடியாது சாமி. நான் வரேன். தயவு செஞ்சு உட்காருங்க. சொக்கலியா, என்னப்பா இதெல்லாம்? சாமி, நான் ரோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறேன் சாமி. நான் மானத்தேன். அப்ப எனக்கு மட்டும் மானம் இல்லையா? ஐயா, நீங்க பணக்காரங்க. பணக்காரங்க எல்லாம் மானம் இல்லையா? இவர் பணக்காரன்னு சொன்னேன் தவிர பணக்காரனுக்கு எல்லாம் மானம் இல்லைன்னு சொல்லல. யாரு யாரா கூடமா பேசுறாங்க? நீங்களே தீர்ப்பு சொன்னா. தீர்ப்பா? எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்க. வேதரத்னம், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். உள்ள போ. வேதரத்னா, நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க. சாமி, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அந்த ஆளும் கூட நின்னு கேட்டாகணும். சரி, சொக்கலைங்க. இப்படி வாப்பா, தயவு செஞ்சு அமைதியா நின்னு அவர் என்ன சொல்றாருங்கிறத கேளு. சொல்லுங்க. நான் ஒரு பணக்காரங்கிற விஷயம் அவர் ஒத்துக்கிட்டேன். ஆனா எப்படிப்பட்ட பணக்காரன்? எனக்கு 8 மில்லு, 10 எஸ்டேட், 4 பிளஸ், 1 சிட்ஃபண்ட் கம்பெனி இருக்கு. இதுல எல்லாம் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஏறக்குறைய 50,000 பேர் இருக்கும். இந்த 50,000 பேரும் என் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க. ஏன் கேட்கப்படாது? நான் கேட்கிறேன், ஏன் அந்த சிட் ஃபண்ட் கம்பெனில கேன்வாசிங் ஏஜென்டா வந்த ஒரு பெண்ண, அதாவது என் பொண்ணு, உண்மை இவர் பெண்ண என் பையன் லவ் பண்றான்னு தாறுமாறா பேசுறாரு. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காம காலாகாலத்துல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் வந்திருக்கேன். இந்த சுப காரியத்தை சொல்றதுக்கா இங்க வந்த உடனே அந்த ஆட்டா? நீங்க சிரிச்சா அதிக சம்பளம் கொடுக்கிறவராச்சே. நீங்க இன்னைக்கு ஆண்ட ஆட்டத்தை நான் என்னைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்படியா? நான் கார்ல வரும்போதே கவனிச்சேன். அந்த ஆள் உங்ககிட்ட அருவா கடப்பாறை மம்முட்டி குத்து குலைன்னு தன்னை வந்து கத்திட்டு இருந்தான். பார்த்தேன், அந்த ஆளுக்கு மேல ஒரு எதிர் எதிர்னாதான் அந்த ஆளை அடக்க முடியும்னு ஐடியா பண்ணி காட்டு கத்தா கத்து கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி சம்பந்தி அமைப்பி வச்சுட்டேன். எப்படி நல்ல ராஜதந்திரம்! இந்த ராஜதந்திரம் நிச்சயதார்த்தத்தை முடிக்கிற வரலாம் மெயின்டைன் பண்ணும். என்ன, நான் சொன்னதை கேட்டு பேச்சு முடிச்சலாம் எப்படின்னா? எப்படி பேசுவார்? பேசுவார். என்ன பொறுத்தவரை பேச்சு முடிஞ்சு போச்சு. சார், கொண்டு வாங்க. சொக்கலிங்கம் ஐயா, சொக்கலிங்க ஐயா. ஐயா பாருங்க, என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? குறிஞ்சிங்க பாருங்கய்யா. என்ன சொக்கலிங்க, பாத்துட்டீங்களா? புடவை இருக்கா? நகை இருக்கா? பணம் இருக்கா? பின்னா பொண்ணுக்கு புடவை கட்டுங்க, நகை போடுங்க, கொண்டாந்து உட்கார வைங்க, நிச்சயதார்த்தம் முடிச்சுவோம். தட்ட வாங்குங்க, வாங்க நல்ல நேரத்தில் வாங்க. வாங்குங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தட்ட வாங்குங்க. என்ன இந்த ஆளு, தட்டில கைய வைங்கயா. ஓ, இது பொம்பளைங்க விஷயமோ? அம்மா, பொண்ணுக்கு அம்மா யாரு? இங்க வாங்கம்மா, இங்க வாங்க, வாங்க வாங்க, தட்ட வாங்கிக்க. என்னம்மா நீங்கள வர மாதிரி வாங்கிக்கிங்கம்மா. அவங்க சொல்லலீங்களே. சரி சரி, சொல்லுங்க. சொல்லு. சொல்றீங்க, என் பெரிய பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கட்ட
பணத்தை வாங்கிட்டு சொல்லி நானே சொல்றேன். அவ்வளவுதானே? இந்த பெரிய பிரமாதம். பெரிய பொண்ணு கூட மாப்பிளைய பாருங்க, செலவு நானே வச்சுக்கிறேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆனா இப்போ சின்ன பொண்ணுக்கு ரிசிதார்த்த முடிச்சிருவோம், முடிச்சுக்குவோம். ஜாம் ஜாம்னு முடிச்சுக்கோ. என் பெரிய பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு விழுந்த உடனே உங்க இஷ்டப்பட்டு நடக்கட்டும். ஆனா இப்போ தட்டு தொட்டாவது கொடுங்க. என்னங்க நீங்க தட்ட தொடு தட்ட தொடுன்னு, இந்த தட்டு கெட்டா போயிட போகுது. பெரிய பொண்ணு இருக்கிறப்ப சின்ன பொண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்கின தட்டு கட்ட பயங்கிற பேரு எனக்கு வந்துருங்க. இந்த தட்டு கிடையாது, அது இருக்கு, அது எப்ப வேணும் என்ன குழப்பிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இங்க வரும்போது எனக்கு சம்பந்தியா இருக்கு, இந்த ஆளுக்கு யோகியது இருக்கான்னு யோசனை பண்ணிட்டு வந்தேன். இப்ப இங்க நடந்துகிட்ட பார்த்தா இந்த ஆளுக்கு சம்பந்தியா இருக்கு, எனக்கு யோகியது இருக்குமான்னு என்ன குழப்பி விட்டாயா? சரி ஐயா, சொக்கலிங்க ஐயா, நீங்க சொன்னபடி பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மத்த விஷயத்தை பாத்துக்கோ. அப்படிதானே? அப்ப நாங்க வரட்டுங்களா? நல்ல அம்மா வரட்டுங்களா? என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்து எனக்கு பொண்ணை காட்டாம புறப்பட சொல்றீங்க? அது வேற இருக்கா ஐயா? சொக்கலிங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது சம்சாரம் பொண்ணை பாக்கணும்னு ஆசைப்படுறா, அது பொண்ணை காட்டலாமா? அது கூட பெரிய பொண்ணு. என்னங்க நீங்க, அதை எப்ப வேணும்னாலும் பாக்கலாங்க. இப்பவே கூப்பிடுறேன் சார். அம்மா ஜானகி வாமா. போலீஸ் வேலைக்கு அப்பனை பார்க்க வந்த கல்யாணத்துடைய முகத்தை பாரு. முகம் மட்டும் என்ன, அவ்வளவு பிரமாதமா ஒண்ணும் இல்ல. இந்த முகத்தை பார்த்துட்டா நம்ம பைய அவ்வளவு ஆசைப்படுறான். இந்த காலத்து பசங்க முகத்தை மட்டும் தானா பார்த்து ரசிக்கிறானுங்க? ஐயோ, அதை பத்தி தனியா பேசுவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வரமா? போயிட்டு வரேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேன்? கரசே, இந்த கப்பல கவுத்து விட்டுட்டீங்களேப்பா. கவுத்து விடலமா? நல்ல இடத்துல நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். நிக்குமா? என்ன நிக்குமா? அப்பா, ஜானகியோட அழகில மயங்கித்தான அந்த பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆமா, நாளைக்கு இவள காட்டில இன்னொரு அழகான பொண்ணு அவன் பார்க்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? பாக்கட்டுமே. அப்பா, அப்படி பார்த்து அவ பேர்ல ஆசைப்பட்டு இவள விட்டுட்டான். ஓஹோ, அப்படியாது? ஏமா, அப்படி பாக்குற பெண்கள் மேலையெல்லாம் ஆசைப்படுற பச்சோந்தி மனம் படைச்ச மாப்பிள்ள உன் தங்கச்சிக்கு புருஷனா வரணுமா? என்ன மாதிரி விட்டு பாப்பமே, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அழகிக்காக அவன் பொறுத்திருக்கிறான்னு. அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? என்ன எல்லை? அப்பா, ஏன் கல்யாணம் நடந்த பிறகுதானே அவளுக்கு கல்யாணம்னு சொல்லிருக்கீங்க? ஆமா, அவ்வளவு சீக்கிரம் ஏன் கல்யாணம் நடக்குமாப்பா? மெதுவா நடக்கும். அப்பா வருமா, உன் தங்கச்சிக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கணுங்கிற ஆதங்கம் உனக்கு இருக்குல்ல? அதே மாதிரி என் மூத்த பெண்ணுக்கு ஒரு சாதாரண இடமாவது கிடைக்கணும், அந்த கல்யாணம் தான் முன்னால நடக்கணுங்கிற ஒரு நியாயமான ஆசை பெத்த அப்பனுக்கு இருக்காது. மா, மறுபடியும் சொல்றேன், மாச கணக்கில் வருஷ கணக்காகட்டும், உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளோட கல்யாணம். அப்பா, இதுக்கு நீங்க வேற பதில சொல்லிட்டு போங்க. அது நல்லாவும் இருக்கும், சீக்கிரம் நடந்துடும். என் மூத்த மக செத்ததுக்கு அப்புறம் தான் இளைய மகளுக்கு கல்யாணம்னு சொல்லுங்க, அது நடந்துடும். அம்மாடி, வாழ போறது யாரு, சாக போறது யாரு, இதெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு இந்த உலகத்துல எவனும் பிறக்கல. நான் புத்திசாலியோ முட்டாளோ நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் ஒரு தெய்வ வாக்க நம்பறேன். அம்மா, நான் கூட முதல்ல சந்தேகப்பட்டேன், ஒருவேளை அவ கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் கல்யாணம் நடக்குமோ, உன் தலையெழுத்தே அப்படித்தானோ. ஆனா அப்படி இல்லையா, உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணமா? அது மட்டும் இல்ல, அவளுக்கு வாழ்வு கொடுக்க போறதே நீ தானா? அந்த வாக்க நான் நம்புறேன், அது பலிக்குதா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன். கமலா, நீ என்ன கத்தி கதறினாலும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க அப்பா இப்ப சம்மதிக்க மாட்டார். அவளுக்கு மட்டும் இப்ப கல்யாணம் நடந்துடுச்சுன்னா அதை தொடர்ந்து என்ன என்ன நடக்கும்? இந்த குடும்பத்தோடு வறுமை போயிடும், உனக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும், உன் சின்ன தங்கையோட வாழ் வேற இருக்கு. இவ்வளவு நல்ல காரியங்களும் நடக்க விடாம குறுக்க நின்னு தடுக்கிறது எது? உன்னுடைய கல்யாணம், புரியுதா? இது நடக்கணும்னா உன்னுடைய திருமணம் நடந்தா நடக்கும், இல்ல உன்னுடைய பிணத்தினாலதான் அது நடக்கணும். எதுங்கிறத நீ முடிவு பண்ணிக்க.
இங்க வரலையே செஞ்சு வர்றீங்களா? என்ன கமலாவ காணாசாமி எப்ப இருந்து ராத்திரி படுக்க போயிருக்கா? பிடிச்சு எழுந்திருச்சு பார்த்தா படுக்கையில காணும். பிரியா எனக்கு என்னமோ பயமா இருக்கு சாமி. கடையாப்பா நீ ஒரு பக்கம் யாவது அந்த வீடு அடுத்து விட்டு போயிருப்பா. வா போய் பார்க்கலாம். என்னங்க சாமி வீட்லயும் கமலா இல்லீங்களா? இல்லையாமே அது வரவே இல்லையாமா. ஐயோ என்னங்க இது என்னன்னு எனக்கும் புரியலையே. என்னம்மா அந்த வீடு அடுத்த வீடு நமக்கு வேண்டி எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம்ப்பா அங்க இல்ல வரவே இல்ல சொல்லிட்டாங்கப்பா. இது ஆச்சரியமா இருக்கு. அப்படி புதுசா எங்கேயும் போக தெரியாத பிள்ளையாச்சு. சாமி இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு போகல இப்ப தெரிஞ்சுகிட்டா போயிட்டா. எங்க போயிட்டா? போயிட்டாடி திரும்பி வராத உலகத்துக்கு போயிட்டா. எப்படி பேசுறியே சாமி? எங்கிட்ட தானே சாமி சொன்னா பெரிய பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க பாரு சொன்னாடே. நான் சொல்லல நடத்துற அவன் சின்ன பொண்ணு கல்யாணத்தை அவன் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான் சாமி. அங்க பாருங்கப்பா நீங்க ஜானகி பொண்ணு கேட்க வந்தப்போ சுக்கலிக்கு என்ன சொன்னா? மூத்த மகளுக்கு கல்யாணத்தை முடிச்ச பிறகுதான் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னாரு. அந்த மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சாமி என்ன இந்த திடீர் கல்யாணம்? ஒரு நிமிஷம் பொறுங்க. இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னது? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? உங்க வீட்டு சமையல்காரன். அந்த நொண்டி பையனையா கட்டிட்டா? அவன் நொண்டியா இல்லைன்னா அந்த பொண்ணோட தியாகத்துக்கு இடம் ஏதுமா? என்ன இது அசந்து உட்காந்துட்டே? நாங்க கொடுத்து வைக்கல சாமி. எதுக்கு? அந்த மூத்த பொண்ணு மருமகளாரே நாங்க கொடுத்து வைக்கல சாமி. நாங்க கொடுத்து வைக்கல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது பெரிய சமாச்சாரம் சாமி. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பொண்ணு, ரொம்ப பெரிய தியாகம். எனக்கு என்னன்னா இந்த முருகேஷப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளையாட்டம் வளர்றப்ப இவன் கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை அதை பத்தி சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அதை நினைச்சு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். நான் பெரியவர்கிட்ட சமாதானம் சொல்றேன்னு சொல்லி அவ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ பண்ணிட்டேங்க. தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறாரிப்ப என்ன டே யாரு கேட்ட? நீங்க மருமகளுக்கு தாலி கட்டின உங்க மருமகளா? உங்களுக்கு மருமகளா வரப்போறதே இதனுடைய தங்கச்சி தானுங்களே. முண்டோ தங்கச்சி எனக்கு மருமகள். அப்புறம் இது என்னடா? இது இது உங்க மருமக தான். எது என் மருமகள்னா? அப்புறம் நீ எனக்கு என்னடா முறை? நான் நான் உங்க மகன். அந்த நினைப்பு உனக்கு இருந்தா எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அனாதை இடம் போய் தாலி கட்டுவே. நீ ஏன் சம்பி எப்படி என் பாயிண்ட் இன்னுங்க சொல்ல முடியும்? அப்ப நான் எப்படி ஆசீர்வாதம் பண்றது? முடியாது. தண்டனை, கடும் தண்டனை. கரடை இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த பங்களா விட்டு வெளியே போகல. போங்கல. என்ன நிக்கிற? ஐட்டு பாயிண்டா? போமா? அவங்க சொல்லலீங்களே? போச்சுடா. ஆமே அன்னைக்கு நீ நிச்சயத்து போனமே தட்டு கொடுக்கும் போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க சொல்லலையேன்னு சொன்னாங்க. இப்ப இவன் என்ன சொல்ற? இவங்க சொல்லலையேன்னு சொல்றாங்க. அதான் சாமி பரம்பரை. குணத்துக்கு தான் பரம்பரை. பணத்துக்காச்சு ஐயா உத்தரவு கொடுறப்பா போல வந்துங்க. என்ன குழப்பம்? எங்க சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, வயசான எங்க அத்தி அந்த வீட்டுல தனியா விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா. கேட்டடா, பெஞ்சாதி வந்த உடனே உங்க அம்மா நினைப்பு உனக்கு போயிடுச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு அத்தை நினைப்பு இருக்கு. கொடுத்து வச்ச காலி பேடானி. அம்மா இந்த விஷயத்துல நானும் முட்டாளாயிட்டேன். இப்பவே காரம்ச்சு உங்க அத்தையை கூட்ட சொல்றேன். அவளும் இங்க இருக்கு. நினைச்சிருக்கிற வரைக்கும் தானே ஆசையும் உன்கிட்ட நினைச்சிருக்கும். அந்த அழகு போயிடுச்சுன்னா அது எப்படி போகும்? போயிடு முடி தங்கம். நீ கேள்விப்பட்டது இல்ல, கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு ரெண்டுக்கு அவ்வளவுதான் மவுசுடி. அடியே சங்கர் பெரும் பணக்காரன், உனக்கு ஒரு குழந்தை பிறந்த போ சரீரம் கட்டு விட்டுச்சு. அந்த சங்கர் உன்னை கைவிட்டு போயிடுவான். என்னடா இப்படி யோசிக்கிற? நான் சொன்னது நடக்குமா?
என்ன பண்ணுவோம் பாவம் பச்சை பிள்ளை அடி சாச கண்டாய கதையை உங்ககிட்ட சொல்லு நான் என்னத்தமா சொல்லுவேன் ஒரு கோடீஸ்வரன் என்ன காதலிச்சு என் பின்னாடியே என் கால விழாத குறையா சுத்தி சுத்திட்டு இருந்தாரு கல்யாணம் ஆயி ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தி பின்னாடி போயிட்டாரு இப்போ அவ கூட இல்லைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டியா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கதையில அது சாதாரண உனக்கு என்ன தெரியும் நீ ஏழை குடும்பத்துல பிறந்தவ பாசம் பரிவு பச்சாதகம் எல்லாம் புரிஞ்சுக்குள்ள இருக்கிறவருக்கு தாண்டி ஒரு அளவுக்கு மேல பணம் சேர்ந்து போச்சுன்னா இந்த கொடுமை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு இந்த கொடுமை எல்லாம் நடக்கிறது நம்ம அழக குறைய விட்டா தானே அழக குறைய விடாம எவ்வளவு நாளைக்கடி புடிச்சு வச்சுட்டு இருக்க போற அதையே பொம்பளைங்க அழகு எவ்வளவு நாளைக்கடி பொம்பளைய பூவுக்கு உதாரணமா சொல்றானுங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அது அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போயிருங்கிறத சொல்லாம சொல்றானுபடி அடியே பொண்ணு முகத்தை பூர்ண சந்திரங்கிறா அதை கேட்டுட்டு பூர்த்தி போய் நிக்கிறோமே அதுக்கு என்ன அர்த்தம் அடியே மறுநாள் இருந்து அது தேஞ்சு போயிருங்கிறத அப்படி எச்சரிக்கை பண்றானுபடி மின்னலுடையங்கிறா அதை கேட்கறதுக்கு என்னமா இருக்கு அது எவ்வளவு சீக்கிரம் மறைய போகுதுங்கிறத அவ்வளவு பக்கமையா சொல்றானுபடி இப்படி எல்லாம் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்லிக்கிறானோ தெரியுமா இவையாங்கிறா சூரியங்கிறா சிங்கங்கிறா அடியே சீக்கிரமா தேஞ்சு போறதையும் காஞ்சு போறதையும் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு என்னைக்கு நிலத்து இருக்கிறத ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டான் முடி அடி இந்த குடும்பி கட்டியா ஆம்பளைங்க தலையில வழுக்க விழுந்தா அறிவு முத்தி போச்சுங்களானுவோ பொம்பளை தலையில சொட்ட விழுந்தாலும் புட்டிட்ட ஓடி போறான் முடி அடியே உன் சரீரத்தை கட்டுவிடாம காப்பாத்திக்கிட்ட இந்த சங்கரா உன்னை கை விட்டுட்டாலும் இருக்கவே இருக்கடி சினிமா சான்ஸ் என்ன நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா ஒண்ணு பாரியா ஆம்பளை ஆட்டு நீ உட்கார்ந்துருக்க நீ பட்டச்சியாட குஞ்சு உட்கார்ந்துருக்க சிங்கக்குட்டி மாதிரி தைரியமா பாரியா போடி வாடி எல்லாம் இனிமே அவகிட்ட வச்சுக்கோ பாக்கியா பாக்கியா தாடி கட்டியா நீ போடி ஆங்கல் யந்தந்து நானே நா கற்பகத்தின் தூங்கொம்பு காமனது பெருவாழ்வு பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் விரைவூத்த விற்குடியோ பொற்பதமோ இது என்ன அற்புதமோ அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடும் சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடும் சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ செங்கனி இதழ் கோவையோ அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடும் சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ வாடாத பூமேடை நீ அல்லவோ ஆடாத பொன் வண்டு நாரல்லவோ வாடாத பூமேடை நீ அல்லவோ ஆடாத பொன் வண்டு நாரல்லவோ ஆடவா பாடவா கேடவா நீ வா 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 ஆடவா புதிய இசை பாடவா மடியில் இடம் தேடவா என் அருகில் நீ வா 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 அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடு
சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ ஜாதி மல்லி பூவைக்குள்ள சம்பதம் தாராயோ பாதியோடு பாதியாகி என்னை சேராயோ ஜாதி மல்லி பூவைக்குள்ள சம்மதம் தாராயோ பாதியோடு பாதியாகி என்னை சேராயோ இடை மின்னவா நடை பின்னவா விடை சொல்லவா இருகரம் தழுவிடவா அங்கம் எல்லாம் தங்கமோ மன்மத நாடு சதுராங்கமோ அங்கம் எல்லாம் தங்கமோ ஜானகி ஜானகி என்ன பாரு என்னது ஊகம் ஒன்னா என்ன அர்த்தம் என்ன பாரு காபி காபி குட் மார்னிங் அம்மா யாருக்கு காபி கொண்டு போய் கொடுத்த பெரியம்மாவுக்குங்க பெரியம்மாவா அது யாரு பெரியம்மா உங்க அக்காதம்மா ஓஹோ அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பேர் வந்தாச்சா அப்போ இந்த வீட்டுக்கு அவங்க பெரியம்மானா நான் சின்னம்மா அப்படிதானா இங்க பாரு உங்க பெரியம்மா புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை சும்மா சொல்லுடி சமையக்காரர் சமையக்காரர் தானே அந்த சமயக்கார சம்சாரத்துக்கு சமயக்கட்ட வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ பங்களாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள பழசெல்லாம் மறந்து போச்சு வேதவல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்னா நிக்க வச்சு உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க அதாவது இந்த குரூப் இனிமேலும் ஒரே குரூப்பா இருக்குமா அப்படியே இருந்தாலும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு அதனால இப்பவே எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு இது போட்டோ கூட சிரிக்காது என்னங்க நீங்களும் உங்க யோஜனையும் போட்டோ எடுக்க போறாரா போட்டோ நான் எடுக்கிறத போட்டோவா இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஹிரயங்கள் எப்படிப்பட்டதுன்னு எடுத்துக்காட்டு எக்ஸ்ரே டி எக்ஸ்ரே ஆகக்கூடி நம்ம பய உருவத்தை பார்த்து வேந்துட்டா ஆமா எல்லாம் ரெடியா ரெடியா என்ன நீ மட்டும் இருக்கிற உன் பெஞ்சா எங்க அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு சீரும் கூட்டு வரப்பா இத கூப்பிடுறேன் ஜான் ஜான் நீங்களே பிடிச்ச கலரா செலக்ட் பண்ணி கொடுங்க கட்டிட்டு எனக்கு பிடிச்ச கலரையே நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்களே கட்டுற விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் கருத்து ஒன்னா இருக்கு பாத்தீங்களா புடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு சீக்கிரம் வேட்டி சட்டை போட்டுக்கங்க என்னத்துக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம இப்படி அதுல அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன் மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன் எல்லாரையும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சிட்டோன்னு கோச்சிட்டு போறாரு சரி இந்த காலத்து பசங்க அலங்காரம் அலங்காரம் டைம் ஆயிடுது இன்னும் காணும் நாங்க வெரி குட் வெரி குட் பாத்தியாவதுல இப்பதான் கபாய்ட் சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டா வெரி குட் எங்க சின்ன ஒரு வேலை காணும் சங்கர் சங்கர்
இந்த அலங்காரத்துல உன்னை பாக்குறப்ப அஜந்தா சித்ரமார். ஐயோ என்னது, ஏன் தலைய கிளச்சிட்ட? அஜந்தா சித்ரம் என்ன விட அழகா இருக்கா? ஐயோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்ன வேண்டிய இருக்கு உதாரணம்? என்ன விட சித்ரம் அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? என்ன விட அழகான ஒரு பொண்ண பாத்துட்டா? தா தா தா, ஏன் எங்கயோ போறேன்? கீழே எல்லாம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் புறப்படேன் பிளீஸ். அஜந்தா வா அஜந்தா. அம்மாடி நான் கொஞ்சம் அசந்தா, அடுத்த கடமை தேடிட்டு போட மாட்டீங்க? அஜந்தாவ அம்மா தாயே உட்கார் பிளீஸ் பிளீஸ். சீக்கிரம் புறப்படு. எங்க பிரச்சு? இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க. இப்ப வேற சொல்லுமா? நீ நீ மாதிரியே இருக்க. என்னது செண்டு போட்டு வேண்டா? போட்டோவுக்கு செண்டு போடணுமா? வேண்டாமா? போடணும் போடணும். சந்திரன் இங்கே தான் இருக்குன்னு நினைச்சு அந்த ராக்கெட் நேரவும் முகத்துல வந்து இறங்கிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஜானகி, உன் முகத்தை பூர்ண சந்திரேங்கிறா கேட்டு பூரிச்சு போய் நிக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? மறுநாள் இருந்து அது தேர்ந்து போனதுங்கிறத அப்படி எச்சரிக்கை வந்தான் ஓடி. என்ன சமாச்சாரம் சொல்லு? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு? எனக்கு
பிடிக்கலீங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. பிடிக்கலன்னா என்னையே பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்லைங்க. அது பிடிக்கலீங்க. சங்கர், அவ பிடிக்கலன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் குழம்புறேன்? அவ குடும்ப நிலைமையை நினைச்சுப்பாரு. அவன் நடந்துக்கிறதுக்கு காரணம் புரியும். வறுமையான குடும்பம் தானே, ஒருவேளை இருந்தா மறுவேளை பட்சி கிடந்த குடும்பம் தானே. அவ உடம்புல எப்படி அந்த உணர்ச்சிகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் தலையெடுக்க முடியும்? அதனால உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, நல்ல சாப்பாடு வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு அது நாலாவட்டத்தில் சரியா போயிடும். நீ மட்டும் அவசரப்படாத. மாடுதான் யாரு கடிச்சு போட்டிருப்பா? மாடிப்படையில கடிக்குதுன்னா ஜானுக்கு தானே போட்டிருப்பா? மாவடி கடிக்குதுன்னா மாசந்தான், மாசந்தான், மாசந்தான். டிரைவர், டிரைவர், என்ன வண்டி உடனே சேர வந்தாருக்கு? இதுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டிய சாமான்களாச்சு, இப்ப ஏன் அழிட்டு வந்த? நீங்க எப்பவுமே இருட்டு வந்த பிறகுதானே நெருப்பேட்டையை தேடுவீங்க. அதாத காலகாலத்துல வாங்கி வச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்ல? என்ன இது, குழந்தைக்கு பால் கொடுக்கிறது? ஆமா, இத வாங்கி வைக்க வேண்டிய காலம் இப்ப நமக்கு என்ன வந்துருச்சுங்கிற? காலம் வந்து மூணு மாசம் ஆச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு வருத்தம். என்னது? இந்த காலத்து சின்ன சிரிச்சிங்க தான் தாய்ப்பால் கொடுத்தா உடல் கட்டு குலைஞ்சிடும்னு பயந்து புட்டி பால் கொடுக்கறாங்க. ஏதோ இத்தனை வயசுக்கு அப்புறம் பகவான் நமக்கு இன்னொரு குழந்தை கொடுத்திருக்காருன்னா நீயுமா? கடவுளே, கடவுளே, இவர் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு. என்னங்க? எனக்கு இல்லைங்க, ஜானகி. நீ என்ன சொல்ற? ஜானகிக்கு மூணு மாசமா? நான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? இன்னும் பரீட்சையே நடக்கலையே. நானு அது என்ன எங்கேயோ இழுத்துக்கிட்டு போலுங்க. வேற ஏதோ அர்த்தத்தை கொடுக்க. உங்களுக்கு தான் எதுவுமே நேரான அர்த்தம் கொடுக்காது. சங்கர் சொன்னதும் இருக்கட்டும், நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறதும் இருக்கட்டும், நான் கையும் மெய்யுமா கண்டுபிடிச்சுதான் ஜானகி கர்ப்பம்ங்கிற முடிவுக்கு வந்தேன். எப்படி? இருங்க, இது என்ன பாருங்க. மாவடு. மாவடு தான் முழுசா இருக்கா? அணில் கடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அணில் கடிச்சா மரத்தடையில போடும், மாடிப்படியிலயா கொண்டு வந்து போடும்? கொஞ்சம் என்ன? இந்த இடத்துல தான் எனக்கும் கொஞ்சம் குழப்பது. ஒரு குழப்பமும் இல்ல. மாடிப்படியில ஏறி இறங்குறது யாரு? சங்கர். ஐயோ, ஜானகி கூட. ஜானகி? அப்போ ஜானகி தானே கடிச்சு போட்டிருக்கோம். இருக்கலாம். அப்படி என்ன? அப்படித்தான். அப்படி வாங்க. என்னங்க? அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாத்தீங்களா? டக்கு டக்கு நடந்து வர்ற பொண்ணு இப்போ என்னம்மா தாங்கி தாங்கி தயங்கி தயங்கி வர்ற பாத்தீங்களா? அடி என் தங்கம், என்னங்க என்னங்க, மூணு மாசத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. பாருங்க பாருங்க, எங்க போறா பாருங்க. எங்க போறா? மாமரத்துக்கிட்ட தான் போறா, மாங்காய் பறிக்க போறா. Thank you.
பாரு பெரியவதான் பறிக்கிறா ஆமாங்க பெரியவதான் கடிக்கிறா ஆமாங்க அப்ப மூணு மாசம் யாரு பெரியவதானங்க யாரா இருந்தா நமக்கு என்ன ஏம்மா நீ இப்ப முழுகாமே எங்க இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பரப்புது மூட்டை முடிச்சோட வந்திருக்கிறத பார்த்தா இங்கே பர்மனண்டா டேரா போட வந்த மாதிரி இருக்கே என்ன சமாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உங்க அக்கா முழுகாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டு அதுக்கு இத்தனை பேர் வரணுமா அவளை பார்க்கணும்ங்க ஆசை எல்லாருக்கும் தானேமா இருக்கும் அப்படி எல்லாருக்கும் ஆசை இருந்தா அந்த அம்மாள உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாத்துக்கலாம் வேண்டியதை செஞ்சிருக்கலாம் அதானே முறைன்னு சொல்லுவாங்க அது வந்தம்மா ஏழாவது மாசத்துல அழைச்சிட்டு போய் வழகாப்பு போடுறது வழக்கம் இப்ப மூணாவது மாசத்துல வந்து பார்த்து அவ ஆசைப்படுறது கொடுத்துட்டு போறது ஒரு முறை அதனால தாம்மா பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீயும் ரெண்டு எடுத்துக்கேன் ஐயா மூடுமா மூடுமா உன் மூட்டை எங்க அவுக்காத ஆப்பிள் பழத்தையும் அல்வாவையும் திங்கிறதுக்கு ஆள் இல்லாம இங்க சீரழிஞ்சு கிடக்குது கண்ட எண்ணெயில கடல மாவு போட்டு சுட்ட பலாரத்தை கொண்டு வந்துட்டிய உன் மூட்டை அவுக்கிறதுக்கு முந்தைய அதுல வீசுற வாடைய மூச்சே அடிச்சுடும் போல இருக்கு பலாரம் முட்டையாது உங்க வீட்டு தர்தரத்துல மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கேன் அம்மா உன் மூட்டை எங்க அவுக்காதீங்க வாங்க 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 எங்க இப்படி திட்டி இருந்த பெரிய பொண்ணுக்கு ஆமா ஆமா பாக்க வேண்டியதானே நீங்க பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆமா என்னமோ ஒரு நல்ல வாசனை வருது என்ன வாசனை இந்த காலத்துல பலகார கடைக்கு போனோம்னா என்னமோ புதுசு புதுசா செய்யறான் பேர் என்ன கேட்டாக்கா குல்பர்கா பேணி ஒரு கைய பலகார கடையில் நீட்டும் போது இன்னொரு கை டாக்டர் நீட்டு வந்தாரு கொண்டு போய் கொடுங்க கொண்டு போய் கொடுங்க எப்படி முறுக்கும் சேடையும் என்னம்மா இது மூட்டையை கூட அவுக்காம அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறியே உள்ள ஜானகி இருந்திருப்பாள அவளுக்கு உன் கையால ரெண்டு குடுத்திருக்க கூடாது உங்க அம்மா கையால குடுத்து அத ஜானகி வாங்கி சாப்பிட்டு அந்த பலகாரத்தோட வாசனையை பத்தி என்னமா சொல்லிருக்கா பாரு சரி சரி புறப்படுங்க என்னப்பா இது இப்பயே புறப்படுறீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்ல அதுக்குன்னு உட்காராம கூட வாப்பணும் இருக்கட்டமா உள்ளூர்லதானே இருக்கும் அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம் மணிக்கணக்கா பேசுறோம் புறப்படுங்க புறப்படுங்க சரிம்மா சரிம்மா வரீங்க வாங்க சீக்கிரம் என்ன என்ன அப்ப நாங்க வர்றோம் என்ன சம்பந்தம் அதுக்குள்ள பொறுப்பீங்க வந்தோம் பார்த்தோம் குடுக்க வேண்டியதை குடுத்துட்டோம் போக வேண்டியதானுங்களே ஒரு வேளை சாப்பிட்டு போங்கள சம்பந்தம் பரவாயில்லைங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டு அப்படியா ஓ சரி எதோ இல்லையே அவர் என்ன அர்த்தத்துல போறாரு தெரியுமோ ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போனா எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்னு கத்து போறாரு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உள்ள போய் சாப்பிடுவா பிளீஸ் இந்த மாதிரி சாப்பாடு பார்த்த ரொம்ப நாளாச்சுல அதான் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு என்ன ஏன்பா இங்கேயே தங்கி தின்னுட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு தான் கேவலத்தை பத்தி தெரியலனா நீங்களும் அப்படி நடந்துக்கணும் என்னமா சொல்ற என்னவா நம்ம குடும்பத்தாரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களும் இப்படி ஒன்னா உட்காந்து தின்னுகிட்டு இருந்தா என் மாமனார் மாமியார் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அம்மா நாங்க வந்த உடனே புறப்பட்டுட்டோம் உன் மாமனார் தான் ஒருவேளையாவது சாப்பிட்டுட்டு போனோம்னு வற்புறுத்தி சொன்னாரு அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்கு அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னா எங்களுக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படித்தான் உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் மாமனார் அவங்கள பார்த்து இங்கே இருங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் சொன்னாதே போதும்னு அவங்க பர்மனண்டா இங்கேயே பற்றை போட்டாங்க அவங்க சமையல்காரவங்க விட பெருந்தண்ணி அங்க எதிர்பார்க்கலாமோ தொழில வச்சுதான புத்தியும் இருக்கும் ஏன் நீங்க மட்டும் என்ன கலெக்டர் உத்தியமா பாக்குறீங்க நப்பாலனா கரிச்சின சீட்டு விக்கிறவர் தானே உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துடும் பெருந்தன்மை ஐயோ ஐயோ இது என்ன அசிங்கம் ஒரு பொண்ணை கொடுத்துட்டு குடும்பமே அங்க உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்குன்னு ஊரே காரி துப்பாப்பா இன்னும் மட்டும் நீங்க போயிடுவீங்க இங்க இருக்கிறவங்க ஏன் தலைய போட்டு உருட்டுவாங்க அம்மாடி உன் தலையோ கௌரவமோ உருளாத அளவுக்கு இனிமே நாங்க நடந்துக்கிறோமா உனக்கு இவ்வளவு ஒரு வருஷம் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் என்ன இருந்தாலும் நீ எங்க பொண்ணு இல்லையா ராஜா ஏன் இன்னும் என்ன
போதும். எடுத்துருங்க எடுத்துருங்க. பணக்கார வீட்டு மருமகளே, அப்பாவை பார்த்து என்ன சொன்னேன்? நவ்வாளடாவுக்கு அச்சல சீட்டு விக்கிறவரண்ணா. இவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்க்கை பணம் உனக்கு அதிர்ஷ்ட சீட்டு விழுந்துச்சே, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? இத்தனை காலமும் அம்பாளுடைய அர்ச்சன சீட்டை அப்பா வித்த புண்ணியம் தாண்டி அறிவு கட்டம் முண்டம். என்ன விஷயம்? அது அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழ்நிலையில நான் அதை உங்ககிட்ட தான் கேட்க முடியும். அப்படியா? என்னது வந்து? அதாவது நீங்க என்னுடைய மனைவிக்கு தமக்குதான், ஆனா நான் உங்களை என்னுடைய தாயாவும் தமக்கையாவும் நினைச்சுதான் என் மனசுல உள்ளதை வெளிப்படையா கேட்க வந்திருக்கேன். நல்லா கேளுங்க. நான் உங்க தங்கைக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு புருஷனா நடந்துக்க எப்படி எப்படியோ முயற்சி பண்றேன், ஆனா அவ ஒரு நாளாவது எனக்கு மனைவியா நடந்துக்க மாட்டேங்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது, சொல்லுங்க. பொறுத்து பொறுத்து பார்த்து எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அப்படின்னு ஒரே குழப்பமாயி அவ உணர்ச்சியில ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். அதுல இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா அவ மறக்கட்டை இல்ல, அவளுக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் அவ என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா யாராவது லேடி டாக்டர் கிட்ட அழைச்சுக்கிட்டு போய் அவ உடம்புல ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு. எந்த விதமான கோளாறும் கிடையாது. அவளை எந்த டாக்டர் கிட்டயும் அழைச்சுக்கிட்டு போக வேண்டாம். எப்படி நீங்க அவ்வளவு தீர்மானமா? என்னங்க, நான் அவளுக்கு அக்கா இல்லையா? சித்தாட கட்ட தெரியாத பருவத்தில இருந்து பாவாட புடவை வரைக்கும் நான் அவளுக்கு கட்டி விட்டவளாச்சு. எனக்கு தெரியாதா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இத பத்தி என்கிட்ட முன்னாலேயே சொல்லிருந்தீங்கன்னா நான் அவகிட்ட பேசி சரி பண்ணிருப்பேனே. அப்படிங்க, இந்த மாதிரி விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட எல்லாம் சரியா போயிடுங்க, சரியா போயிடுங்க தான் இவ்வளவு நாளா. இனிமே சரியா போயிடுங்க. சரி, நீங்க சொன்னா சார் தான், உங்ககிட்ட சொல்லிட்டேன், பாத்துங்க. நடக்க வேண்டிய முறையில நடந்திருந்தேனா இந்த ராத்திரியில அவர் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அப்போ நான் அவர்கிட்ட சரியா நடந்துக்கலங்கிறது உனக்கு தெரியும்? அது இப்பதான் தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு எப்பவும் தெரியுமே. என்ன தெரியும்? கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை கையில போட்டுக்கிறது தானே அவ்வளவு அவசரமா போய் அவங்க வீட்டு சமையல்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன பசப்புற? உன் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு தகப்ப யாருன்னு எனக்கு தெரியும். வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப யாருன்னு தனக்கு தெரியும், அந்த வகையில தாண்டி எனக்கு சந்தேகம். உன்னை பெத்தெடுத்த தகப்பன் தான் உன் தங்கச்சியும் பெத்தானாங்கிற சந்தேகம் தாண்டி எனக்கு. கமலா, எதுக்கோ பொறுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இந்த அவமானத்துக்கு பிறகும் இந்த வீட்டுல இருக்கணுமான்னு தானே யோசிக்கிறீங்க? அதேதான் எனக்கும். பொறுப்பொரு, இவங்கெல்லாம் சொல்லியா நாம இங்க இருக்கோம். கமலா, சமயக்காரன மகனாவும் அவனுடைய மனைவியை தன் மருமகளாவும் மதிச்சு நடத்துற
பெரிய உள்ளம் படைச்சவங்க நம்ம பெரியவரை போற இந்த உலகத்துல யாரையாவது பார்க்க முடியுமா? இவங்கெல்லாம் ஏதோ வளர்னாங்கிறதுக்காக அந்த பொன்னான உள்ளத்துல ரத்தத்தை வடிய வச்சுட்டு போகணுமா? அவர் நினைக்கிற போது எனக்கு ஒண்ணு ஓடலையே. நான் என்ன பண்ணுவேன்? அவர் முகத்தை பார்த்து வெளியே போறேன்னு எப்படி சொல்லுவேன்? இவ்வளவு காலம் காத்தால எங்க போயிட்டு வரீங்க? அது ஆமா, போக வேண்டி வந்தது போனேன். இதென்னங்க கையில புடவையும் வேட்டியும்? புடவையும் வேஷ்டியும் பொண்ணுக்கும் ஆணுக்கும். ஐயோ, அது தெரியாத எனக்கு எந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும் கேக்குறேன். அதுவா? அது நம்ம வீட்டை விட்டே போக போற பொண்ணுக்கும் ஆணுக்கும். என்னங்க அது? யார் நம்ம வீட்டை விட்டு போக போற? அதுவா? அது எந்த நிமிஷத்திலயும் நீ உன் கண்ணாலேயே பார்க்க போற. என்னங்க இவங்களா? முதலடி, இத்தனை வருஷமா என்ன சமயக்காரனா நினைக்காம உங்க குடும்பத்து பிள்ளையா மதிச்சு நடத்திட்டு வந்தீங்க. என்ன மட்டும் இல்ல, என் மனைவிய உங்க குடும்பத்து மருமகளா மதிச்சு சகல வசதியும் செய்து கொடுத்தீங்க. எங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, உங்க உள்ளத்திலையும் இடம் கொடுத்து அவ்வளவு அன்பு ஆதரவு காட்டின உங்ககிட்ட கூட சொல்லிக்காம திடீர்னு இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு கொண்டிருக்கோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தனி குடுத்துல நடத்துறங்கிற முடிவோட போறோம். எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க முதலாளி. அவ்வளவுதான், புறப்படுங்க. என்னங்க அவங்க போறேங்கிறாங்க, நீங்களும் புறப்படுங்கிறீங்க? ஆமாண்டி, அவங்க உடனே போயாகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்னங்க அப்படி, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? தப்பா? எத்தையோ. அதுல ஒண்ணு ரெண்டு சொல்லுங்களே. கேள்வி, சமயக்காரன் பெஞ்சாதி சமய கட்டு வந்து காபி சாப்பிட முடியலன்னு கேட்டால உன் சின்ன மருமவோ இவங்க அன்னைக்கே போயிருக்கணும்ல? புரியாத பிள்ளைங்க, பொறுமையா இருந்துட்டாங்க. இது ஒன்னாச்சா? ரெண்டாவது கேளு, இவங்களோட நின்னு போட்டோ எடுத்துக்கிறது கூட கேவலம்னு ஓடினாலு அந்த அவமானத்து பிறகாவது போயிருக்குமில்ல? இவங்க ரோஷம் கெட்ட பய பிள்ளைங்க, அப்பவும் பொறுமையா இருந்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ. அதை விடு, நீ ஒரு பொம்பளை தானே? ஆமா. கோடீஸ்வரன் பிள்ளைய கையில போட்டுக்கதான் அவன் வீட்டு சமயக்காரன நீ போய் கட்டிட்டேன்னு கேட்டாளே. ஐயோ, யாருங்க அப்படி கேட்டது? யாரா? தனக்கு கல்யாணமாக தாமதமாச்சுன்னா தன் தங்கச்சி கிடைச்ச ஒரு நல்ல இடம் போயிடுமேன்னு பயந்து தானா ஓடி போய் தன்னிச்சையா ஒரு நொண்டிய கல்யாணம் பண்ணிட்டு நின்னாள அவ தங்கச்சி கேட்கிறாள் இந்த கேள்விய. இதுக்கு அப்புறமும் அவன் இங்க இருக்கலாம்? இருக்கலாமா? சொல்லண்டி, ஏன் வாய் விட்டு நிக்கிற? உனக்கு என்னடி தெரியும்? இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு நெஞ்சில ஈட்டியால குத்துட்டு இருக்கோண்டு. அவங்க வெளிய போனா வயிறு காலியா இருந்தாலும் நெஞ்சு நிறைஞ்சிருக்கும்ல? என்ன பாருங்க, அவ வயிறு காலியா இருந்தா அவங்க போறதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து சம்மதிப்பேன். ஆனா அவ வயித்துல மூணு மாசத்துக்கு மேல. சரி, இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜானக்கு ஏதோ பேசிட்டான்னு தானே அவங்க போறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க. அவளைய கூப்பிட்டு உங்க அக்கா வெளியே போறான்னு சொன்ன. ஐயோ, தன் கூட பிறந்த பிறப்பு வாயும் உயரமா வெளியே போறாளேன்னு வருந்து. அக்கா, நான் பேசினதெல்லாம் தப்பு, நீ என்னோட இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாளா? சொல்லிடுவாளா? சொல்லி பாப்போமே. சரி சரி, ஏன்னா எதுவுமே என்னால கெட்டுச்சுன்னு வந்துடுபடாது. ஜானகி, ஜானகி, அம்மா ஜானகி. என்னங்க அவகிட்ட நான் பேசுகிறேன், தயவு செய்து நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. பேசுறதா? மூச்சு. நான் இப்ப மட்டும் இல்லடி, எப்பவுமே பேச மாட்டேன். ஏன் கூப்பிட்டீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, இப்போ உங்க அக்கா வாயும் உயரமா இருக்கா இல்லையா? ஆமா. அதனால என்ன? போ என்னன்னா, இங்க யாரோ அவ மனசு நோகும்படியா பேசிட்டாங்களாம், அதுக்கு வருத்தப்பட்டுகிட்டு தனி குடுத்தனம் பண்ணணும்னு புறப்பட்டாங்க. போகட்டுமே. போகட்டுமா? போகட்டும்ங்கற அத்தை, எல்லாருக்கும் எல்லா வாழ்வும் கிடைச்சிடாது. இவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு ருசியான சாப்பாடு, பிறந்த வீட்டுல தீபாவளிக்கு தீபாவளி கூட கட்டி பார்க்காத துணிமணி, இதையெல்லாம் தினசரி கட்டி பார்த்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இவ்வளவு இருந்தும் போறேன்னு சொல்றவங்கள நாம புடிச்சு நிறுத்த முடியுமா என்ன? போகட்டுமே. சரி, மேற்கொண்டு ஏதாவது முயற்சிகள்? இல்லைங்க இல்லைங்க,
உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஏம்பா இத்தனை நாள் என்கிட்ட இருந்த இப்ப திடீர்னு வெளியே போறீங்க. நீயும் நொண்டி, வயசான தாயாரு, கர்ப்பமான மனைவி, உங்களை வச்சு நீ காப்பாத்தி ஆகணுமே. அதுக்கு வேற தொழில் ஏதாவது செய்யறதான் சொல்லு, பண உதவி நான் செய்யறேன். வேற தொழிலா? எனக்கு தெரிஞ்ச சமையல் தொழிலோட வேற உயர்ந்த தொழில் இருக்கிறதா எனக்கு படலைங்க. அப்போ காலத்துக்கும் அதே தொழில் தானோ? ஆமாங்க. எந்த தொழில நான் செய்யறேங்கிறதுக்காக என்ன கேவலமா பேசினாங்களோ, அந்த தொழில செஞ்சு நான் முன்னுக்கு வந்து காட்டினா தானுங்களே நான் மனுஷனா இருக்க முடியும். அவன் சொன்னது உன் காதலியாவது விழுந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்பா அந்த சமையல் தொழில் செய்யறதுக்கும் பாத்திரம் பண்ண ஏதாவது வாங்கணுமே, அதுக்காவது காசு எதுக்குங்க? மண் பாத்திரம் போதுங்க. பத்து பேருக்கு பொங்கி போட்டனா என்ன அண்டுனவங்க அத்தனை பேரையும் நான் காப்பாத்திருவேன். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்குங்க. எப்பா நான் வசதி பத்தி பேசலடா, ஆனா வேலையை விட்டு போகும்போது மூணு மாசம் சம்பளம் விட்டு அனுப்புறது பழக்கம். முதலாளியா போக சொன்னா தானுங்களே, இப்ப நாங்களா தானுங்களே வெளியில போறோம். ஓ அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கா அவனுக்கு. அப்போ இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் முதலாளியும் தொழிலாளியா தான். நான் முதலாளி யாரு மேல இருக்கிற கோபத்தை எங்கிட்ட காட்டுறோம்? எனக்கு ரோஷம் வராதோ? இது அம்மா கவலா. அம்மா நான் இதெல்லாம் உங்களுக்காக தான்மா வாங்கினேன். வாங்கிக்கலாமா? ஐயோ கொடுங்க. அம்மா நான் இப்ப உன் புருஷனை திட்டினதெல்லாம் உண்மையாக திட்டதா நினைக்கிறேன். உங்க மனசு எனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியுமா, ஆனா அவன் எவ்வளவு பெரிய மானஸ்தன், எவ்வளவு பெரிய ரோஷக்காரங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும் பாரு. அதுக்காக தான் அவனை கொஞ்சம் கலவிட்டேன். நான் இப்ப உங்களுக்கு அனுப்புறது எவ்வளவு வேதனையோடு அனுப்புறேன்னு தெரியுமா? ஆனா கூட நீ போறே பாரு, அந்த நிம்மதி எனக்கு இருக்குமா. ஏன்னா கால் இல்லாதவனுக்கு காலுக்கு காலா, கைக்கு கையா, உள்ளத்துக்கு உள்ளம்மா, உயிருக்கு உயிரா இருந்து அவரை பாதுகாப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் ஒண்ணு சொல்லலாங்களா ஐயா? சொல்லு. என் தங்கச்சி ஏதோ பேசிட்டாங்கிறதுனால இந்த வீட்டை விட்டு நான் போகலீங்க. என்ன இந்த வீட்டுல இவர் மத்தவங்களுக்கு சமைக்கிற சாப்பாட்டை தானுங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கும் இவர் சமையல்காரரா தானங்க இருந்திருக்காரு. இத பாருங்க, கஞ்சியோ கூழோ என் கையால பொங்கி அவருக்கு போடணுங்கிறது ஒரே ஆசை. போடம்மா பொங்கி போடு. நீ பொங்குற பானை மட்டும் இல்லம்மா, உன் குடும்பமே பொங்கி ஒழியும் தாய். மூணாவது பொண்ணு இருக்க, கடைசி பொண்ணு, அது வயசுக்கு வந்துருச்சுங்க. அப்படிங்களா? ஆமா, சம்பிரதாயம் ஒன்னு இருக்கு, அதை அனுசரிச்சு ஒரு சின்ன விழா ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல நீங்க கலந்துகிட்டு என்ன கௌரவிக்கணும். சம்பந்தி ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த மூணாவது பொண்ணு தான் கடைசின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமா, அந்த சின்ன வீட்டுல என்ன விழா கொண்டாட போறீங்க? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பின்னால லான் இருக்கு, இங்க ஐஸ் வந்தீங்க, விழா எங்க கொண்டாடுவோம்? டான்ஸ் கச்சேரி கச்சேரி அமக்கல் படுத்தலாம். இல்லைங்க, விழா எங்க வீட்டுல தான் நடக்கணும், நீங்க அங்க வந்து கலந்துக்கிறது தான் எங்களுக்கும் கௌரவம். சம்பந்தி நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கல சம்பந்தி, ஏழைங்க வீட்டு விழாவுக்கு பணக்காரவங்க வந்தா ஏழைக்கும் கௌரவம், பணக்காரங்களுக்கும் கௌரவம். பணக்காரவங்க வீட்டு விழாவுக்கு ஏழைங்க வந்தா ரெண்டு பேருக்குமே கௌரவம் இல்லைங்க. ஒரு பேப்பர் வேணா கொண்டா. எதுக்குங்க? சம்பந்தி சொன்னாரு, அதை எழுதி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு வாடி படிச்சு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கலாம். சரி சம்பந்தி, உங்களுக்கு கௌரவம் வரும்படியே நடந்துக்கிறோம். நாலு நாள் முன்னாலே வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். சகுந்தலா வயசுக்கு வந்துட்டா, அந்த சடங்குக்கு உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போலாம் தான் வந்தேன். கமலாவுக்கு தெம்பா எழுந்து நடமாட இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்களே. அதுக்கு என்ன அப்புறமா வச்சுக்கிட்டா போகுது? அவ்வளவுதான், இருங்க பேர குழந்தைகளை பாத்துட்டு போலாம். சுகமே சுகமே பாத்துக்கிறான், யார் வராங்க பாரு.
படிப்பயில் விடா போன வருஷம் ரெண்டு பேரும் எங்கடா இருந்தீங்க ஏமா அத்தை வரலையா நாளைக்கு வந்துருவாங்க சம்பந்தி வீட்டுல இன்னைக்கே வந்துட்டாங்களே என்னடா ஆச்சரியமா இருக்குது இந்தம்மா சரி குழந்தைக்கு நான் கிளப்பு கிடைக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாட்டு கிளப்பா ஆரம்பிச்சியா இல்லைங்க அதுக்குள்ள கமலாவுக்கு பிரசவம் அது இன்னொரு நாலஞ்சு நாளுக்குள்ள ஆரம்பிச்சிடும் ஏன் உள்ள போய் உட்கார்ந்து சகவாசமா பேசலாமே அதுவும் சொல்லா நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ரூமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நினைக்கிறேன் நல்லதா இருக்கும் இந்த புந்துக்கோ ரொம்ப ஒழுங்கா இருக்கு இந்த வீட்லயும் இந்த ஒரு அறைதான் காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கும் அதையும் இந்த கல்யாடுங்க புடிச்சு வச்சுங்க வேண்டாம பின்ன நேத்து கல்யாணமான புது தம்பதிகள்ல ஜனகே சும்மா நிறுத்தமா ஆமா எங்களுக்கு எந்த அறை இதோ இந்த அறையில நல்ல காத்து வருமா கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன் வந்து பாரு பார்த்தனே சுத்தமா ஒண்ணு இல்லாமத்தான் இருக்கு ஏமா நாங்கெல்லாம் அந்த ஏர் கண்டிஷன்ல இருந்து பழக்கப்பட்டுட்டோமே அம்மா அந்த வசதி எல்லாம் எங்களால செய்ய முடியுமா முடியாது நீங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு கூடாதுப்பா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்களை போல பணக்காரங்க கறந்து விட்டா உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் தானே கூப்பிட்டீங்க ஆமா அப்ப எங்க வசதியை நீங்க கவனிச்சிருந்திருக்கணும் கவனிச்சிருக்கணும் ஆனா உங்க வசதி ஏர் கண்டிஷன்ங்கிறது எனக்கு தெரியாம போச்சு என்னப்பா ஏர் கண்டிஷன் பெருசா எடுக்கிறீங்க உங்களால முடியலன்னு சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே செஞ்சிருந்திருப்போம் ரெண்டு மணி நேரத்துல அந்த வீட்டே ஏர் கண்டிஷன் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு சம்பந்தி ஏர் கண்டிஷன் இறங்கு கண்டிஷன் யாரும் பேசிட்டு இந்த வீட்டுல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நடந்துக்க வேண்டியதுதான் அதுதான் என் கண்டிஷன் ஆமா போகோ போகோ என்னங்க என்ன நாம இன்னும் இந்த வீட்டுல பத்து நாளைக்கு இருக்கணுமா ரெண்டு உனக்கு ஒரு ஏர் கண்டிஷன் தேவையோ எனக்கு என்ன நாம் இத்தனை பேர் இங்க இருந்துகிட்டு பாவம் இவங்களுக்கு பாரத்தை கொடுக்கணுமான்னு ஓஹோ நீ அவங்களுக்கு பாரத்தை ஏத்தப்படாதுங்கிறதுக்காக நம்ம இருக்கப்படாதுங்கிற ஆமாங்க நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ உன் மருமக தலையில இருக்கிற பாரத்தை இறக்கணுங்கிறதுக்காக நாம இங்க இருக்கணும்ங்கிற அது எப்படிங்க எப்படியா என்ன பேச்சு பேசுறாடியா அவ என்னமோ பரம்பரை பரம்பரையா ஏற்கனவே வளர்ந்த மாதிரில கிடந்து அலட்டிக்கிறா பத்து நாள் இங்க போட்டு வச்சோம்னா பிறந்த வீடு வளர்ந்த இடம் வாய்ந்த லட்சணம் எல்லாம் மனசுல பிடிப்படும் அதனால ஒரே அடியா சரிப்பட்டு வரும்னு நான் சொல்லல இப்ப அவன் நிலைமை தெரியாம எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கா பாரு அது ஒரு லெவலுக்கு இறங்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் மீதியை இறக்கி விட்டுடலாம் விழா நடக்கட்டும் வீடு Thank you.
சுகமா தூக்கம் வருது. அந்த குழந்தைங்க கத்துறது எவ்வளவு இனிமையா இருக்கு கேட்டீங்களா? அந்த இனிமையில தாண்டே சுகமா தூங்குறேன். இந்த சத்தத்தை நம்ம வீட்டுல என்னைக்கு கேட்க போறோமோ? கேட்க போறோமோ? கேங்க அந்த ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை நம்ம பேல விட்டு தத்தெடுக்கலாம். நான் நேத்து நினைச்சு இன்னைக்கு சொல்றேன். ரொம்ப லேட். எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப போய் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? தம்பந்தி முருகேஷா சங்கரா வாங்க வாங்க எல்லாம் வாங்க தம்பதிகளோட வாங்க. என்ன சம்பந்தி என்ன சமாச்சாரம் சொல்றேன். நம்ம குடும்பத்திலுள்ள அத்தனை பேரையும் கூட்டி ஒரு சின்ன மகாநாடு நடத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் என்னன்னா என் கிழவி இருக்காள் ஒரு பேரனை பார்த்துட்டு தான் மண்டை போடுவேன்னு என் மண்டை போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனா அதை பத்தி என் மகன் எந்த வகையிலையும் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியல. என்னடா உங்க தலைமுறையை முடிச்சிருங்க. முடிச்சிருங்க முடிச்சிருங்க. நிலைமை இப்படி இருக்கும் போது நான் ஒரு அவசர முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? அதாவது நம்ம கமலா இருக்காரு நம்ம கமலாருடைய ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை என் மகனை விட்டு ஸ்ரீகாரம் எடுத்துக்க சொல்லணும்னு தான். அதான் அந்த முடிவு. இந்த முடிவை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சம்பந்தி? மன்னிக்கணும் இதுல நான் என்னங்க அபிப்பிராயம் சொல்ல முடியும்? பிள்ளைய பெற்றவங்களும் தத்தெடுக்க போறவங்களும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது நியாயம் தான். எப்பா பெத்தவனே பெரியவனே உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா? ஐயா பெரியவங்க நீங்க கேட்கும்போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? கமலா சம்மதிச்சா? கமலம்மா சம்மதிச்சா என்ன நடந்துருமா? ஜானகிம்மாவும் தான் சம்மதிக்கணும். ஏன் சம்மதம் இருக்கட்டும். இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த மகாநாடு மீட்டிங் தீர்மானம் இதுக்கெல்லாம் என்ன அவசரம் இப்போ? ஒண்ணும் இல்லம்மா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயும் கூட. ஒரு வருஷம் தானே? பத்து இருபது வருஷம் ஆயிடலையே. அம்மா நீ முப்பது வருஷம் கழிச்சு கூட ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கலாம். ஆனா இந்த கடவுள் உயிரோடு இருப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அந்த பயத்துலதாமா இந்த அவசர முடிவு வந்துட்டோம். அப்படி அவசரப்பட்டா எங்கயாவது அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறது? இந்த ரெண்டுல ஒன்னத்தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் என்னவோ, இந்த ரெண்டுல ஒன்னத்தான் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னவோ, அநாத ஆசிரமத்துல எடுத்தா அத்தோட கணக்கு தீர்ந்து போயிடும். இந்த ரெண்டுல ஒன்னு எடுத்தா ரெண்டாவது வரும் மூணாவது வரும் இப்படியே வந்து எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி கடைசியில நான் போய் அநாத ஆசிரமத்துக்கு சேரும்படியா வரும். அதுதான் காரணம். சபை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு இந்த கிழவி திடீர்னு நெஞ்சடிக்குது மூச்சடிக்குதுன்னு சொன்னா உடனடியாக சபை கூட்டப்பட்டு எந்த விதமான எதிர்ப்பு இருந்தாலும் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஜானகி கிழவன் குழந்தை விஷயத்தை இத்தோட விடுறதா தெரியல. உன் கணவனும் உன் தங்கச்சி சவுந்தராவை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கான். இன்னும் சில நாளைக்கு இந்த கூட்டத்தோட இருந்த இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துடும். எது நடந்தாலும் அது உன் எதிர்கால வாழ்வுக்கு ஆபத்து. ஆக பொழுது விடிஞ்சதும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கூட்டத்தையும் கலைச்சிட்டு நீ உன் புருஷன் அழைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியேறும் வழியப்பான். சத்தியமா சொல்றேன்
அப்புறம் ரெண்டாவது காரணம் இருக்கிறதா? அது என்ன மாதிரி ரெண்டாவது காரணம்? வேற என்னப்பா இல்லாதவங்க எடுத்திருப்பாங்க. இல்லாதவங்க எடுத்திருப்பாங்க. ஆமா நான் கூட இல்லாதவன் தான். சத்தியமா நான் எடுக்கல. உங்க அம்மாவை நீ புரிஞ்சுகிட்டு இருக்கிறியோ இல்லையோ நான் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். இல்லாத காலத்துல இரவல் வாங்கி பொண்களுக்கு போட்டு எங்கிட்ட உத வாங்குவாளே தவிர திருட்டு புத்தி அவளுக்கு கிடையாது. நான் எடுக்கல, உங்க அம்மா எடுக்கல. மத்தபடி யார சொல்ற? என்னப்பா புரியாத மாதிரி பேசுறீங்க? இல்லாதவங்க இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லையா? இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். யார சொல்ற? அவங்க பேரை சொல்ற. சம்பந்தி, இந்த பொண்ணு யார மனசுல வச்சுட்டு பேசுறாங்கிறது நல்லா தெரியும். எனக்கு தெரியும் சம்பந்தி. அவங்க இல்லாதவங்க தான். ஆனா என்ன இல்லாதவங்க? பணம் மட்டும்தான் இல்லாதவங்க. ஆனா மானம் இல்லாதவங்க இல்ல சம்பந்தி. என்னப்பா மான மரியாதை பத்தி இந்த நேரத்துல பேசிட்டு இருக்காங்க? இல்லாதவங்களே பொல்லாதவங்கன்னு நீங்க கேள்விப்பட்டதுல போல இருக்கு. அவசரம் அவசியம் வர்றப்ப யாரும் திருடத்தா செய்வாங்க. அப்படி என்னமா அவசியம் வந்தது அவங்களுக்கு? ஏன் வரல சொன்னாங்களே? ஹோட்டல் நாலஞ்சு நாள் ஆரம்பிக்க போறதாங்க. அதுக்கு பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்காங்களா? திரளி 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 நாங்க தான் எடுத்தோம்ங்கறத நல்லா தெரிஞ்சுகிட்டு பேசுறீங்க. இந்த அம்மா பேசுறது பார்த்தா நாங்க தான் திருடணும்ங்கறத தீர்த்துக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. முதலாளி நீங்க எல்லாம் பெரியவங்க. நான் ஏழை நொண்டி சமயக்காரன். இருந்தாலும் இதெல்லாம் நல்லா நீங்க நல்ல நீங்க ஏங்க இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? இவ்வளவு பெரியவங்களே கையெடுத்து கும்பிட்டு நாங்க எடுக்கலன்னு சொல்லலையா? நமக்கு மட்டும் என்ன, நாமும் எடுக்கலங்கறத நிரூபிச்சுட்டா போச்சு. இத வரேன். ஜானகி, நீயும் நானும் பிறந்து வளர்ந்த வீடு தானே இது? ஆமா. அப்பா அம்மாவுக்கு தெரியாம நாம எதையாவது மறைச்சு வச்சோம்னா அது இந்த வீட்டுல எங்க மறைச்சு வைப்போங்கிறது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். ஆமா. அந்த இடத்தையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால இத பாருமா, என் புருஷன் வீட்ல இருந்து பெட்டி கூட கொண்டு வரல, இந்த சின்ன மூட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். இதுல உன் மோதிரம் இருக்கான்னு நல்லா சோதனை பண்ணி எடுத்துக்கோமா. என்னங்க அவதான் சோதனை பண்ண சொல்றான்னா? இவளும் மூட்டை அவுத்து பாக்குறாளேன்னு கொதிக்குது இல்ல? நல்லா பாக்கட்டும். இதுல இல்ல, மத்த இடத்தையும் பாத்துட்டு வந்து சொல்றேன். பாத்துட்டு வாமா. எங்க போற? மோதிரத்தை எடுக்க. மோதிரத்தை? ஆமா. அது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. இவர்கள் ஏதுவரி யாரடி ஞான தங்கமே. எடுத்து கொடுக்கட்டுமா? போய் எடுத்துட்டு வாங்க பாப்போம். போய் எடுத்துட்டு வாங்க. அது யார பார்த்து திருடின்னு சொல்ற? உன்னை ஏர் கண்டிஷன்ல வச்சாலே அவளை பார்த்தா, உன்னை பணக்கார விட்டு மருமகள் ஆக்கினாலே அவளை பார்த்தா, ஐயோ ரெண்டு குழந்தைக்கு தாயா வந்து நிக்கிறாளே அவளை பார்த்தா இந்த கேள்வி கேட்ட? நெத்த நெடு மரமே, பெற்றிருந்தா இந்த ஒரு கேள்வியை கேட்டுப்பியா? நீ பிறந்த வீட்டுல அடங்கல. அது யார் குத்தம்? என் குத்தம். நான் உன்னை அடக்கல. சரி, புகுந்த வீட்டுலாவது அடங்கியிருக்கேன்னு நினைச்சேன். இல்லையே, அடங்கினதா தெரியலையே. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறையே. அப்போ புகுந்த வீட்லயும் உன்னை அடக்கி ஆடுறதுக்கு சரியான ஆம்பளை இல்ல. எனக்கு என் பெரிய பொண்ணு போதும், நொண்டி மாப்பிள்ள போதும். நீ விசேஷத்துக்கு மட்டும் இல்ல, நான் செத்தாலும் என் வீட்டு பக்கம் வர. உன் பார்வைப்பட்டா என் பணம் வேகாது. நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? உன்னுடைய புரியாத போக்குனால இத்தனை நாள் பொறுமையை கடைப்பிடிச்சு வந்தனே, அதனால எவ்வளவு பெரிய கேவலத்துக்கு ஆள் இருக்குன்னு தெரியுமா? என்ன கேவலம் சொல்லுங்க. புகுந்த வீட்லையும் உன் அடக்கறதுக்கு ஆம்பளை இல்லையான்னு உங்க அப்பா கேட்டாரு. அது எந்த மாப்பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டு கேட்ட வார்த்தை? உங்க அப்பாவது ஆத்திரத்துல கத்துனாரு. உன் தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே கொண்டாடி என்ன சொன்னாடி ஒரு வார்த்தை? என்ன டாக்டர் கிட்ட போக சொல்லி தேவதானா தேவதானா சொல்றாடி உன் தங்கச்சி? சொன்னா சொன்னா அந்த வார்த்தைய உங்களை பார்த்து அவ சொல்ல வேண்டிய சூழ்நிலை.
என்னுடைய சந்தேகமும் பயமும் நியாயம் தாங்கறத நீங்க பல இடத்துல நிரூபிச்சிருக்கீங்க. என்ன புதுசா சொல்றேன், எதனால உனக்கு சந்தேகமும் பயமும்? எனக்கு ஒரு குழந்தை பிறந்து என் சரீரமும் கட்டுக்குழிஞ்சு போயிட்டா எங்க நீங்க இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் பயந்தேன். பயமே பைத்தியக்காரத்தனம். இதுக்கு மேல சந்தேகம் என்ன? ஏன் அழகு போனதுக்கு அப்புறம் நீங்க வேற எங்கயாவது குறுக்கு வழியில போயிட்டீங்கன்னா சந்தேகம். ஆமா, இந்த சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானா இவ்வளவு நாள் இப்படி நடந்துகிட்டு இருந்தேன்? ஆமா, இதுக்காக தானா என்ன நெருங்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ஆமா, இந்த அல்ப அழகுக்காகவா? என்னது, என்னுடைய அழகு உங்களுக்கு அல்பமா போயிடுச்சா? எனக்கு அழகு மட்டும் இல்லன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? கேள்வி என்னமோ நியாயம், ரொம்ப ரொம்ப நியாயம். அழகு இல்லாட்டி நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்? ஆனா ஏய், இங்க பாரு, உன் அழக தவறான வழியில பயன்படுத்திட்டு உன்ன விட்டுறலையே. என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போற உன் அழக நம்பி நான் உன்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டேனே, அந்த நம்பிக்கை கூட நீ ஏன் பேர்ல வைக்கல பாரு? இப்பவும் சொல்றேன், உங்களை நம்புறேன். உங்க கிட்ட இருக்க பணத்தை கண்டுதான் பயப்படுறேன். அரேஞ்சதா பணம் என்ன பணம்? பணம் என்ன பண்ணும்? என்ன பண்ணல, பணம் இருக்கிற டெம்பிள தானே நீங்க ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க கிடந்த அலையிறீங்க. அந்த பணத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதை நினைச்சுதானே ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கு உங்க அப்பா அம்மா கிடந்து துடிக்கிறாங்க. வெரி குட், இவ்வளவுக்கு காரணம் என்ன? ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாரு, உனக்கே பதில் கிடைச்சது. சரி, போனதெல்லாம் போகட்டும், இனிமே நாம எப்படி நடந்துக்க போறோம் அதை சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு தெரியாம எப்படி? என்ன முடிவு அதை சொல்லு. அது உங்களுக்கே தெரியாதா? என்ன கேள்வி எல்லாம் கேட்காத, என்ன செய்யணும் சொல்லு. இப்ப இருக்கிற வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலைக்குங்கிற நம்பிக்கைய எனக்கு நீங்க கொடுக்கணும். அதாவது சொத்தெல்லாம் எழுதி வைக்கணுங்கய்யா? எதை எழுதி வைப்பீங்களோ? ஏதோ ஒன்னு எழுதி வச்சாதான். அப்படி வந்துடணும். இப்பதானே ஒரு ரூட் புரியுது. ஜானகி, நீ பயத்தை பத்திய சந்தேகத்தை பத்திய சொன்னப்ப உன்னை பைத்தியக்காரியா நினைச்சேன், பரிதாபப்பட்டேன். ஆனா இப்ப நீ சொத்தை எழுதி வச்சாதாங்கிற பாரு, இப்பதான் உன்ன ஏய், பணத்துக்காக மானத்தை விக்கிறவங்க கிட்ட ஒரு நாள் உறவுக்காக போறானே, அவங்க கிட்ட கூட முன்னாடி பணத்தை கேட்டா முகத்தை முறிச்சுக்கிட்டு போயிடுவானா? ஒரு நாள் உறவுக்கே அந்த வேகம்னா வாழ்க்கை பூரா ஒட்டி வாழ போற என்கிட்ட நீ சொத்தை எழுதி வச்சாங்கிற பாரு. உன்ன படி என்னங்க வாங்க வாங்க முதலாளி, வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க, மரியாதை கட்ட பைய குடும்பம். என்ன முதலாளி? என்னடா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா வாங்க வாங்க வாங்க. ஆமா, ஏண்டா ஹோட்டல் ஆரம்பிச்சிய? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது என்ன ஹோட்டல் முதலாளி? ஒரு சின்ன கீத்து கொட்டையை போட்டுட்டு நாலு பேருக்கு பொங்கி போட்டுட்டு இருக்கேன். கீத்து கொட்டை போட்டேன்னா மாடு கட்டிடமா இருந்தானடா, காசு வாங்க தானே சோறு போடுற? ஆமா முதலாளி, அதுக்கு பேர் தானே ஹோட்டலு. ஆமா, சாப்பாடு எப்படி, என்ன வேலை? அளவு சாப்பாடு 75 பைசா, முழு சாப்பாடு 1 ரூபா முதலாளி. முழு சாப்பாடு அனுப்பா, போட சொல்லு போட சொல்லு. இந்த பணம் முதலாளி. என்னடா நீங்க எங்கிட்ட காசு கொடுத்து சாப்பிடுறதா? டேய், நீ ஒன்னும் ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிருக்கலாம்டா, ஆனா உங்ககிட்ட ஓசில சாப்பிடுற அளவுக்கு நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்லடா. நான் பணக்காரன், நினைச்சா 1000 ஹோட்டல் கட்டுவேன். ஆமா, அது எனக்கு தெரியாதுங்களா? என்ன, ஆனா நீங்க காசு கொடுக்க வேண்டாம் முதலாளி. வேண்டாமா? அப்ப எனக்கு சோறு வேணாம். போட நில்லுங்க. நீங்க முதலாளி, அவர் தொழிலாளி, நீங்க சண்டை போட்டுக்குங்க, ஒன்னா சேர்ந்துக்குங்க. எங்க ஹோட்டல்ல முழு சாப்பாடு 1 ரூபாய்தான், அதுக்கு மேல தயிர் வடை அப்பளம் இதெல்லாம் வச்சா தனியா காசு வாங்குவோம். வச்சிருக்கீங்களா? அப்படி கேளு, இருக்கிறதெல்லாம் போடு, எல்லாத்துக்கும் காசு தர்றேன். முதல்ல இந்த காசை வாங்கு. கொடுங்க. வாங்க வரேன். போடு போடுறேன். உட்காருங்கப்பா, என்ன சாப்பிட நேரத்தை என்ன மரியாதை? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மா வாமா, அரும் பசி. என்ன முதலாளி? இல்ல ஹோட்டல் சாப்பாடு வாங்குற. என்ன என்ன குறை கண்டிக்க? என்ன குறையா? ஒரு கல் இல்ல, ஒரு மண் இல்ல, எதை சாப்பிட்டாலும் ருசியா இருக்கு. ஹோட்டலுக்கு இப்படி சமைச்சு போட்டா உருப்படி வேடா நீ? இப்ப நான் சமைக்கிறதுல முதலாளி, என்ன பக்குவத்தை எல்லாத்தையும் என் கமலாகத்தை சொல்லி கொடுத்துட்டேன், அவதான் இப்ப சமைச்சிட்டு இருக்க. அட பாவி செண்டாளா, பெண்கள் ஹோட்டலுக்கு சமைக்கலாமாடா?
சாப்பிடுறவங்க உடம்பு நல்லா இருக்குன்ற ஒரே எண்ணத்துல சமைக்கிறவங்களாச்சு. டேய் பெண்கள் ஈவு இறக்கம் உள்ளவங்கடா, ஹோட்டலுக்கு அவங்க சமைக்கிறாவா என்னையா? முதலாளி யாரு? அஞ்சு பேருக்கு சாப்பாடு இருக்கா? சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சுங்களே. என்ன அது என்னைக்கு வந்து கேட்டாலும் சாப்பாடு இல்ல இல்லன்னு சொல்றேன். என்ன செய்யறதுங்க? நாளுக்கு நாள் அரைப்படி முக்காப்படின்னு அதிகமா போட்டு படிச்சுக்கிட்டே தான் வரும். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே வருது. இது ஒரு பேட்டையா? சரி சரி, நாளைக்கு இன்னும் ரெண்டு படி அதிகமா போட்டு படி. ஆகட்டுங்க, அப்படியே இருக்கு. முதலாளி, இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் யாருமே வரமாட்டாங்கடா. நான் ஒன்னு சொல்றேன் கேளு, இந்த இல்லங்கிற வார்த்தை நம்ம நாட்டிலேயே இல்லாம போயிடணும்டா. அதனால நான் கொஞ்சம் காசு தரேன் உனக்கு, இந்த கொட்டையெல்லாம் பிரிச்சு கொஞ்சம் பெருசா போட்டு நாலஞ்சு ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஹோட்டல கொஞ்சம் பெருசா நடத்தேன். வேண்டாம் முதலாளி, நான் படிப்படியாவே முன்னுக்கு வந்துடுறேன். ஓஹோ, நீ இன்னும் அப்படியே இருக்கியா? அப்ப எனக்கு சாப்பாடே வேணாம், போலாம். இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கோ என் வார்த்தைக்கு எங்க மதிப்பு கிடையாது. அப்புறம் என்ன இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு? இந்தாங்க, இது வீட்டு சாப்பாடு இல்ல, ஹோட்டல். புரியுதுங்களா? புரியுது. அது மட்டும் இல்ல, வடை அப்புறம் இதெல்லாம் வச்சிருக்கேன், இதுக்கு காசு கொடுங்க. கொடுங்க, இப்ப போங்க. ஏன் அம்மா அப்படி பணக்கார இல்லாமா? நானு காசு கொடுத்தா சாப்பிட்டுதான் போவேன். அப்ப சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. சமந்தி, என்ன சமந்தி? நீங்க வந்து பார்த்தா நடக்க கூடாது, ஏதோ நடந்துச்சு பண்ணிருக்க. ஆமாங்க, அப்படி ஒரு மானக்கேடு தாங்க நடந்து போச்சு. என்ன நடந்து கொச்சி எப்படி தனியா வாங்குறேன்? என்ன சம்பந்தி? சகுந்தலாவை நாலு நாளா காணும். ஐயோ, சகுந்தலாவை காணுமா? இல்ல, சகுந்தலாவை காணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, வயசுக்கு வந்து கொண்டாச்சு. அத நினைக்கிறப்பதாமா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலாமான்னு தோணும். தோன்றது என்னப்பா? குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு செத்து நான் தீரணும். ஓடு காலி முட்டம் தொலைஞ்சதுன்னு ஒரு வழியா தலை முழுகத்தை விட்டுட்டு இந்த வெக்கம் கட்ட செய்தி இங்க வேற விளம்பரம் பண்ண வந்துட்டீங்களா? கருவம். என்னம்மா, எப்படி இருக்கு? ஏன் இப்படி அணைச்சுக்கிட்டே இருக்கேன்? கை காலெல்லாம் முறிக்குது, உடம்பே பத்தி எரியற மாதிரி இருக்கத. உடம்பு பத்தி எரியுதா? எல்லாம் சரியா போயிடும், நீ அப்படியே படுத்துக்க. அப்படியே படுத்து எப்படி சரியா போயிடும் டாக்டர்? இது கண்ணாடி முறை, டாக்டர் கூப்பிடாம. டாக்டர் வந்து என்ன பண்ண முடியும் அவளுக்கு? அம்மையா? ஆமாங்க, எல்லாரும் சுத்தமா இருக்கணும். நான் எப்பவும் சுத்தம் தானே, நான் வருஷ கணக்கா சுத்தமா இருக்கேன். போ. சகுந்தலா தானே? சகுந்தலா தான்.
வயசு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் எந்த காலி பையனுக்கோ குழந்தைய பெத்துக்கிட்டு இவளுக்கு பிறந்த குழந்தை உனக்கு பேரனா? இந்த பாருங்க, எவ வயித்துல பிறந்தா எனக்கு என்ன? இந்த புள்ள நம்ம பையலுக்கு பிறந்ததா இல்லையா அதை நல்லா கேட்டுக்குங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு மட்டுமா இடம் இல்லாம போயிடும். ஏதோ ஒரு மூலையில முறங்கிக்கிட்டு கிருஷ்ணாராமன் காலத்தை கழிச்சு என்ன கொடுமை, என்ன கொடுமை! அவங்க பணக்காரவங்க இல்லையா,
அதனாலதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. நீ ஆயிரம் தான் தப்பு செஞ்சிருந்தாலும் நான் உன்ன பெத்த தாப்ப இல்லையாமா? ஆமாப்பா. அவங்கள போல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள எனக்கு மனசு வருமா? நீ பணக்கார விட்டு மருமகங்கிற கௌரவத்தை என் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதைய காப்பாத்திக்கணுமேங்கிற பயத்தோட சொல்றேன். உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. என்னங்க என்ன என்னங்க நீங்களே இப்படி என்னடி நீங்களே என்ன இழுக்கிற? நான் யாரு? பெத்த தகப்பன் இல்லீங்களா? தகப்பன்தான் ஆனா நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன். நவ்வாலனாவுக்கு அர்ச்சனை சீட்டு விக்கிரவன் தானடி. தொழிலுக்கு தகுந்த புத்தியத்தான எங்கிட்ட எதிர்பார்க்கலாம். அர்ச்சனை சீட்டு விக்கிரவன் கிட்ட பாசத்தையும் பதிவையும் எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் இல்லையோ? என்னப்பா இது? எந்த நிலைமையில யாருகிட்ட யாரு எதை பத்தி சொல்லி காத்ததுங்கிற வரமுறை இல்லையா? சாமே இருப்பாரு. நீ போமாக்கலையா? இந்த பெண்ணு அழைச்சுக்கு போறியா இல்லையா? அழைச்சுக்கலாம் சாமி. ஆனா அழைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு சௌகரியமா காப்பாத்த எனக்கு வசதி வேண்டாம். என்னப்பா பெரிய வசதி? இந்த பொண்ணுக்கு சோறு போட்டு துணி கொடுக்க உனக்கு வசதி இல்ல சாமி. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இது தெரியாம பேசுறீங்களே, நான் உங்களுக்கு எப்படி சொல்றது சாமி? அது என்ன உடம்பு தெரியுங்களா? ஏர் கண்டிஷன்லயே வளர்ந்து பழக்கப்பட்டு போன உடம்பு சாமி. இதான் வீட்டுல அடிக்கிற வெக்க அது மேல பட்டா அந்த பொண்ணான சரீரம் வெந்து வெம்பி உருகி கருகி வீணா போயிடும் சாமி. ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியாம போனாலும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நீங்களே தானே சாமி அடிக்கடி சொல்லுவீங்க? அதெல்லாம் சரிதான்ப்பா. இப்ப உங்க மகன் அழைச்சுக்கு போறியா இல்லையா? மன்னிக்கணும் சாமி, உங்க வார்த்தையை நான் மறுத்து பேசதான் நினைக்க கூடாது. என்னால சமாளிக்க முடியாது. நான் ஏழை, என்னை விட்டுருங்க. அப்படிதானே? சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். ஏம்மா, நான் உனக்கு தகப்ப மாதிரிதானே? பாத்துக்கலாம். ஓ ஓ ஜானகி, உங்க குடும்பத்துக்கும் வேதரத்னத்தின் குடும்பத்துக்கும் பணத்தை பொறுத்தவரை ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுமா. அப்படிப்பட்ட கிடைக்க முடியாத இடம் உனக்கு சுலபமா கிடைச்சும் கூட அதை நீ முழுமையா பயன்படுத்திக்காம அவங்களே வெறுத்து வெளியே அனுப்பும்படியா நடந்துக்கிட்டீங்க? என்ன சாமி, எல்லாரும் சொன்னதையே நீங்களும் சொல்றீங்க. அங்க என்னென்ன நடந்ததுங்கறத நான் ஒண்ணு விடாம சொல்றேன். அத நீங்க கேட்டு யாரு மேல தப்புங்கறத சொல்லுங்க சாமி. அங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியலன்னா தானே நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு சகலமும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சத பிறகு சொல்றேன். இந்த நேரத்திலேயாவது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. என்னது? அதாவது தண்டனையில ரெண்டு வகை உண்டு. ஒன்னு மனிதன் கொடுக்கிற தண்டனை, ரெண்டாவது தெய்வம் கொடுக்கிற தண்டனை. இப்போ நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உன் புருஷன் கிட்ட எப்படியோ நடந்துட்டு இருந்த, உன் தங்கச்சி இடையில பூந்தா, அதன் காரணமா உன் புருஷன் உன்ன வெளியில அனுப்பிட்டா. இது மனிதன் கொடுத்த தண்டனை. நாம முயற்சி பண்ணினா இதை மாத்திர முடியும். ஆனா எந்த அழகரும் வாழ்க்கையின் மூலதனமா வச்சிருந்தியோ அந்த அழகையே அம்மா போட்டு அம்பாள் கொண்டு போயிட்டா பாரு. இதுதான் தெய்வம் கொடுத்த தண்டனை. இதை நினைக்கிறப்போ தெய்வத்துக்கே கோபம் வரக்கூடிய அளவுக்கு நீ என்ன தவறு செய்தியோ, எந்த பெண்ணுள்ளத்தை நோக வச்சியோ என்னால புரிஞ்சுக்க முடியல சாமி. நான் சொல்றத நீங்க கூட கேட்டீங்கன்னா என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாம். இனிமே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் யாருகிட்ட தெரியுமா? அங்க பாருமா, பாத்தியா? யார் அது? மீனாட்சி. அவளுக்கு முன்னால போய் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. இங்க பாரு, புகுந்த வீட்டுல இருந்து உன்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பிறந்த வீட்டுக்கு வந்த, அங்கேயும் உன் தாப்ப வெளியே போக சொல்லிட்டான்ல. ஏன் உன்னுடைய இந்த ஒரு பிறவிக்குத்தான் அவன் தலப்பேன். பாசமா அவ்வளவுதான் இருக்கும். இவ இருக்காளே, நீ எடுக்கும் கோடான கோடி ஜென்மத்துக்கு இவதான் தாய். நாம என்னதான் கொடூரமான தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய இரக்க மனம் கொண்ட கருணை கடலம்மா. இவருடைய கோபங்களா இது வரைக்கும் தெரியுமோ? நாம தவற உணர்ற வரைக்கும் தான். உணர்ந்துட்டோம், அடுத்த கடமே எல்லாத்தையும் சரி பண்ணி நமக்கு அழியாத ஆனந்த வாழ்வு கொடுத்துருவா. அதனால அவளுக்கு முன்னால போ, அங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. போம்மா. நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சாமி. நீங்க என்ன வேணும்னா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அது நடந்தாரு. அது அவ்வளவு தூரம் போகணுமோ? கண்டிப்பா நடந்தாரு. யோசிக்கணும். ஜானகி சின்ன பிள்ளை தானே? சின்ன பிள்ளைங்கிறதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட். அப்புறம் உங்க இஷ்டம். போங்க போங்க.
அம்மா நீ சொல்ல வேண்டியதெல்லாம் தாய் கிட்ட சொல்லியம்மா சொன்னே சாமி ஒண்ணு விடாம சொல்லிட்டேன் சாமி நான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுது சாமி நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்பேன் தயவு செய்து செய்வீங்களா என்னம்மா சாமி எனக்கு கிடைச்ச புருஷனை போல இந்த உலகத்துல வேற எந்த பெண்ணுக்கு கிடைக்க முடியாது சாமி சொல்லுவாங்க மனைவி மேல உசுர வச்சிருக்கான்னு ஆனா தன்னுயிரையே நான் தான் நினைச்ச தெய்வம் சாமி என் கணவர் அவர் மனசு நோக வச்ச பாருங்க அதுக்கு இந்த அம்மா மட்டும் இல்ல குஷ்டரோகமே வரும் சாமி சாமி அவர் காலடியில விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு என் மனசு துடியா துடிக்கிறது சாமி அதுக்கு நீங்க தான் இப்ப நான் நேர அங்கிருந்துதான் வர்றேன் நீ என்னதான் கால விழுந்து கதறினாலும் உன்னை மன்னிக்கிற நிலையில அவங்க இல்லைங்கறத அவங்க பேச்சில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இவ்வளவு தூரம் நீ செய்த தவறுகளை உணர்ந்து அம்பிகை காலடியில கண்ணீர் விட்டதனால உன்னுடைய துக்கமும் துயரமும் சீக்கிரம் நிவர்த்தி ஆயிடும் அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்த ஒரு யோசனை சொல்றேன் அதன்படி நடக்க முடியுமா சாமி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சாமி அந்த சமயக்கார சம்சாரத்துக்கு சமய கட்ட வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ அந்த சமயக்காரனோட சரி சம்மா நாம நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா உன் வயிற்றுல வளர பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியும் எந்த தொழில நான் செய்யறேங்கிறதுக்காக என்ன கேவலமா பேசினாங்களோ அந்த தொழில செஞ்சு நான் முன்னுக்கு வந்து காட்டினா தானுங்களே நான் மனுஷனா இருக்க முடியும் ஜானகி உன்னை எங்க கொண்டு வந்து யாரு கால விழ வைக்கணும்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு அழிச்சு போ வீட்டுக்கு அழிச்சு தெரியுமா நீ எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு நல்லா தெரியும் நான் சொல்லட்டுமா பெண்களுக்கு அழகு கொஞ்ச நாளைக்குதான் ஆண்கள் சிங்கம் இமயம் சூரியன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தானே எப்படியோ நடந்துட்டு இருந்தேன் இப்பவும் சொல்றேன் ஆண்கள் சிங்கம் தான் இமயம் தான் சூரியன் தான் ஆனா இவங்களெல்லாம் பெத்து கொடுக்கறது உங்க மணிவயிறு இல்லையாமா இப்ப தெரியுதா ஒரு பெண்ணுக்கு மதிப்பு எங்க இருக்குன்னு ஒரு வாழ தனி வாழையா இருந்தா மதிப்பு இல்லம்மா அதுக்கு அறிவாழ வரணும் அப்பதாமா அதுக்கு மதிப்பு இப்ப புரியல வேண்டாங்க என்ன அடிவாழையோட சகுந்தலா வந்துட்டாளே இனிமே நான் எப்படி போச்சு போச்சு அம்மா உனக்கு புத்தி கற்பிக்கிறது ஆக இருக்கு என்னமே அனாவசிய செலவெல்லாம் அது தெரியுமா சகுந்தலா குழந்தையாது யாரோ ஒரு குழந்தைக்கு ஒரு நாளுக்கு 50 ரூபாய் வாட குத்தி வச்சிட்டு இருக்கம்மா இந்த நாடகம் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணதுதான் எம்மா நீ இருக்கிற இடத்துக்கு இன்னொருத்தைய வர விட்டுடுவேன் சம்பந்தி இப்ப அப்படியே ஒரு குரூப் எடுக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் போட்டோவா ரொம்ப சரி ஆனா இந்த ராத்திரில போட்டோகிராஃபர் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ண வச்சேன் நிலுங்க நிலுங்க நீங்க எல்லாம் வரச்சேன் நிலுங்க நிலுங்க அது சரி கண்ணாவியா இந்த காட்சி எடுப்பா